நாங்க இந்த வாரம் பார்க்க போறது வந்து படுகடன் மூலதன கருவிகள். நாங்க கடந்த வாரம் பார்த்தது வந்து படுகடன் மூலதன சந்தை, அதை தான் நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்தது சுருக்கம் இங்க போட்டிருக்கேன். படுகடன் மூலதன சந்தையின் முக்கியத்துவங்கள், அந்த சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார், படுகடன் நிதி உதவியின் மூலமாக பெறக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகள், ஒரு படுகடன் கருவின் வெளியீட்டாளராக அந்த வெளியீட்டாளருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் தீமையும் தான் இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணது. பிறகு நாங்க பார்த்தோம் ஒரு முதலீட்டாளராக, அதாவது படுகடன் கருவி ஒன்றுக்கு ஒன்றை நாங்க வாங்கியிருந்தோம் என்றால், நாங்கள் அதில் முதலீட்டு செய்திருந்தோமானால் எங்களுக்கு இருக்கக்கூடிய இடர் நேர்வு, ஒரு முதலீட்டாளராக இருக்கக்கூடிய இடர் நேர்வுகள் என்னென்னு நாங்கள் டீட்டெயிலா பார்த்தோம். வட்டி வீத இடர் நேர்வு, கடன் இடர் நேர்வு, பணப்புழக்க இடர் நேர்வு, அந்நிய செலவானி வீத இடர் நேர்வு, பணவீக்க இடர் நேர்வு, விளைவு வளைகோட்டின் இடர் நேர்வு, இதை நான் டீட்டெயிலா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண, மறு முதலீட்டு இடர் நேர்வு, இந்த ஏழு நிடர் நேர்வுகளும் தான் ஒரு முதலீட்டாளராக ஒரு படுகடன் கருவியை ஒரு கருவியில் முதலீடு செய்யும் போது அந்த முதலீட்டாளருக்கு வரக்கூடிய இடர் நேர்வுகள். இந்த வாரம் அந்த கருவிகள் என்னென்னு தான் நாங்க பார்க்க போறோம். படுகடன் மூலதன கருவிகள் எடுத்து முடிச்சோம்னா அது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து முறிகள், மற்றது வந்து தொகுதி கடன்கள். முறிகளை வந்து நாங்க ஆங்கிலத்துல பாண்ட்ஸ் என்று சொல்றோம், நாங்க தொகுதி கடன்களை நாங்க டிபென்ச்சர்ஸ் என்று சொல்றாங்க. இப்ப நிறைய கொப்பிகள் எடுத்த மட்டு சொன்னா கொப்பிகள்ல இந்த முறிகளும் தொகுதி கடன்கள் என்ற அந்த வார்த்தையை வந்து மாத்தி மாத்தி பாவிச்சிருப்பாங்க. சில நேரம் முறிகள் முறையில தொகுதி கடனையும் ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு தியரட்டிக்கலா பார்க்க போனா முறிகளும் தொகுதி கடன்களும் இரு வெவ்வேறான மூலதன கருவிகள். நாங்க அதோட வேறுபாடுகளை இன்னைக்கு பார்ப்போம். முறிகள் வந்து பாதுகாக்கப்பட்ட படுகடன் கருவி ஒன்றாகும். அவை பொதுவாக அரசாங்கத்தால வெளியிடப்படுகின்ற ஒரு கருவி. முறிகளை நிலையான கடன் வட்டி வீதத்தில் நிதியை திரட்ட உதவுகின்றது. மற்றது முறியின் முதிர்ச்சியில் அசல் தொகை திருப்பி செலுத்தப்படுகின்றது. இப்ப இந்த கடைசி ரெண்டு நான் சொன்ன அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கடன் வட்டி வீதம் நிலையானதாக இருக்கிறது, மற்றது அசல் தொகை திருப்ப செலுத்தப்படுகின்றது, தொகுதி கடன்லயும் இருக்கு. ஆனா நாங்க தொகுதி கடன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அது நடுத்தர மற்றும் நீண்ட கால நிதி திரட்டுவதற்காக நிறுவனம் ஒன்றினால் தொகுதி கடன்கள் வெளியிடப்படுகின்றது. இவை ஒன்று பாதுகாக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம், அல்லது பாதுகாப்பற்றவையாகவும் இருக்கலாம். ஆனா யூஷுவலா அதிகமாக நிறுவனங்களால் வெளியிடப்படும் போது இவை பாதுகாப்பற்றவையாகவே வெளியிடப்படுகின்றது. பாதுகாக்கப்பட்ட தொகுதி கடன்கள் வந்து மிகவும் குறைவாகத்தான் சந்தையில வெளியிடப்படுகின்றது. அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்களை பார்ப்போம். முறிகளை எடுத்துக்கொண்டு முடிச்சோன்னா முதல் வித்தியாசம் வந்து இது ஒரு பாதுகாக்கப்பட்ட கடன் கருவி. பாதுகாக்கப்பட்ட கடன் கருவி என்று சொன்னா முதலாவது இது அதிகமா வெளியிடுறது அரசாங்கத்தால தானே. இந்த கருவிக்கு இருக்கிற அந்த இடர் நேர்வு வந்து குறைவு, அதனாலேயும் இதை பாதுகாக்கப்பட்ட கருவி என்று சொல்றது. மற்றது இதை ஒரு நிறுவனம் வெளியிடும் போதும் கட்டாயமாக இந்த கருவியை, இந்த கருவிக்காக ஒரு சொத்தை இதுக்காகவே வைத்திருப்பார்கள், அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சொத்தின் மீது தான் இந்த முறையை வெளியிட்டு இருப்பார்கள். அந்த சொத்து தான் இதனுடைய பாதுகாக்க கலெட்ரலாக அமையும். அதனாலதான் முறிகளை நாங்க பாதுகாக்கப்பட்ட கடன் கருவி என்று சொல்றது. தொகுதி கடன்கள் எடுத்த மட்டு சொன்னா அதிகமாக சந்தையில வெளியிடப்படுறது வந்து பாதுகாப்பற்ற தொகுதி கடன்களாக தான் அதிகமாக வெளியிடப்படுகின்றது. பாதுகாக்கப்பட்ட தொகுதி கடன்கள் வந்து மிகவும் குறைவு. இப்ப நாங்க இத எங்களோட அந்த எக்ஸாம்பிள்லையும் பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு நாங்க கடந்த வாரம் பல நிறுவனங்களால தொகுதி கடன்கள் வெளியிடப்பட்ட போது தகவல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அது ப்ராஸ்பெக்டஸ் என்று சொல்றது. அந்த தகவல் அறிக்கையில நாங்க எத்தனையோ படுகடன் கருவிகளுக்கான நிறைய
தகவல்களை நாங்க திரட்டினா இப்ப நாங்க இதுலயும் பார்த்து முடிச்சோம்னா அந்த வெளியிட பத்தி இன்டீட்டெயில் எழுதியிருக்கும். இப்ப இதுல பாருங்க, இது தொகுதி கடன் டிபெஞ்சர்ஸ், ஒரு நிறுவனம் ஒன்றுனால் வெளியிடப்பட்ட தொகுதி கடன்கள். இது வந்து பாருங்க பாதுகாப்பற்ற தொகுதி கடன்கள் அன்செக்யூர்ட். இது என்னடா இப்ப இந்த கருவியை நாங்க வாங்கி எங்களுடைய அசல் எங்களுக்கு திருப்பி கொடுக்காவிடி, ஒரு முதலீட்டாளராக நாங்கள் இதற்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் எங்களுக்கு திரும்ப பெறாவிடி, எங்களுக்குண்டு ஒரு சொத்தை இவங்க அலோகேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அது அன்செக்யூர்ட். நாங்க அந்த கம்பெனி மீது லீகலா கேஸ் நடவடிக்கை எடுத்துதான் எங்களுடைய அசலை மீள பெற வேண்டி இருக்கும். எங்களுக்குண்டு ஒரு சொத்தை அவங்க அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த சொத்தை விற்று அந்த சொத்தில் வரும் அந்த பணத்தை வைத்து எங்களோட அசலை அவங்களால மீள செலுத்த முடியும். ஆனா சந்தையில அதிகப்படியாக வெளியிடப்படுறது இந்த பாதுகாப்பற்ற தொகுதி கடன்களை தான். அடுத்தது வந்து இந்த முறிகள் வந்து பொதுவாக அரசாங்கத்தால தான் வெளியிடப்படுகின்றது. ஒரு நிறுவனம் முறிகளை வெளியிடுறது வந்து மிகவும் குறைவு. ஆனா நிறுவனம் ஒன்று அதிகமாக வெளியிடுறது வந்து இந்த தொகுதி கடன்களை தான். ஒப்பீட்டளவில் முறிகள் வந்து ஒரு நீண்ட கால கருவி. நாங்க கடந்த கால படங்களையும் பார்த்த முறிகளுக்கு வந்து 30 ஆண்டுகள் மட்டும் முதிர்ச்சி காலம் இருக்கும். ஒரு அரசாங்கத்தால 30 கால முதிர்ச்சியை கொண்ட முறிகளை கூட வெளியிடலாம். ஆனா தொகுதி கடன்கள் எடுத்தோம் என்று சொன்னா அதிகமாக பொதுவாக வெளியிடப்படுறது வந்து 5 ஆண்டுகால முதிர்வை கொண்ட தொகுதி கடன்களை தான். அதிகபட்சமாக போறது 5 வருடங்களை மட்டும்தான். குறைந்தபட்சம் என்று சொன்னா எங்களோட கொழும்பு பங்குச்சந்தையில நாங்க இத லிஸ்ட் பண்ணணும் என்று சொன்னா, இந்த தொகுதி கடன் நாங்க வெளியிடணும் என்று சொன்னா குறைந்தபட்சம் 2 வருட கால முதிர்வாவது இருந்தாகணும். ஆனா அதிகபட்சமாக 5 வருட காலங்களை கொண்டுதான் இந்த நிறுவனங்கள் அதிகமாக வெளியிடுறது. ஏன்னா 5 வருடங்களுக்கு அட்பாற்பட்ட கருவிகள் ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருவிகளை வந்து முதலீட்டாளர்கள் சில நேரம் விரும்பப்பட மாட்டார்கள். அதனால்தான் 5 வருட கால முதிர்வை தான் பொதுவாக அனைத்து தொகுதி கடன்களுமே கொண்டிருக்கின்றது. இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு அந்த இந்த வெளியீட்டு எடுத்த மட்டும் சொன்னா உங்களுக்கு இங்க தெரியுது 4 வருடம் 5 வருடம் அதிகபட்சமாக 5 மட்டும்தான் இந்த தொகுதி கடன்கள் வெளியிடப்படுகின்றது. ஆனா முறிகள் வந்து ஒரு அரசாங்கத்தால வெளியிடப்படுறதால் நீண்ட வருடம் 5 வருடத்தை விட நீண்ட காலத்துக்கு வெளியிடப்படலாம். இப்ப இந்த 2 கருவியை நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னா முறிகளுடைய இடர் நேர்வு குறைவாகவே இருக்கும். ஏன் முக்கியமாக அரசாங்கம் வெளியிடுறதுனால இதனுடைய கடனிடர் நேர்வு குறைவு. அதனாலேயே இதனுடைய மொத்த இடர் இந்த கருவியின் மொத்த இடர் நேர்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ஒரு தொகுதி கடனை பார்க்கிலும் இதுக்கு குறைந்த இடர் நேர்வுன்றுதான் இருக்கு. தொகுதி கடன்களை எடுத்தோம்னு சொன்னா முறிகளை பார்க்கும் போது இதற்கு அதிகமான இடர் நேர்வு இருக்கு. ஏன், இது ஒரு நிறுவனம் வெளியிடப்படுகின்றது, இந்த ஒரு நிறுவனத்தால வெளியிடப்படுகின்ற கருவி ஒன்று. அந்த நிறுவனம் எவ்வளவு கடன் மதிப்பீடுகளை அதிகமாக கொண்ட நிறுவனமாக இருந்தாலும் கடனிடர் நேர்வு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அரசாங்கத்தை விட பார்க்கும் போது இதனுடைய கடனிடர் நேர்வு அதிகமாக இருக்கலாம். அதனால இந்த கருவியின் இடர் நேர்வு முறிகளை விட அதிகமாகவே இருக்கு. இப்ப இடர் நேர்வை பொறுத்து எங்களுடைய அந்த முதலீட்டாளருக்கு வரக்கூடிய அந்த வருமானமும் அது இடர் நேர்வை பொறுத்து தான் இருக்குது. குறைந்த இடர் நேர்வுகளாக இருக்கிற முறிகள் மூலமாக ஒரு முதலீட்டாளருக்கு கிடைக்க பெறும் வட்டி வீதம் குறைவு. ஆனா தொகுதி கடன்களை எடுத்தோம்னு சொன்னோம்னா தொகுதி கடன்கள் வந்து அதிக இடர் நேர்வு இருக்கு, அதே மாதிரி அதிக வட்டி வீதமும் இருக்கின்றது. இப்ப இதை நாங்க இந்த அதிக வட்டி வீதத்தை எங்களுக்கு எளிதில் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொகுதி கடன்கள் எடுத்தோம்னு சொன்னா 14.75-15 என்ற அந்த ரேஞ்சில தான் வட்டி வீதம் இருக்கு. ஆனா முறிகள் அரசாங்கத்தால வெளியிடப்பட முறிகள் எடுத்தோம்னு சொன்னோம்னா அது இது இந்த தொகுதி கடன் வந்து போன வருடம் டிசம்பர்ல வெளியிடப்பட்ட தொகுதி கடன்கள்.
டிலே ஆகுது. அதை நீங்க இந்த சைட்டுக்கும் போய் இதுல ட்ரெஷரி பாண்ட் இருக்கு இல்ல, இதை எடுத்தோம் சொன்னா உங்களுக்கு தெரியும் இதுல இருந்து இருக்கிறதெல்லாம் இது வந்து திரைசேரி முறிகள். இது கங்காளி இந்த திரைசேரி முறிகளின் இது வந்து ஒரு 5 வருட கால தொகுதி கடன், சரியா? இதே மாதிரி ஒரு 5 வருட கால திரைசேரி முறியின் வட்டி வீதத்தை பார்த்தோம் சொன்னா டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 9%. ஆனா ஒரு தொகுதி கடன் வந்து 14 to 15% விட்டு அந்த ரேஞ்சில மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு. அதுலயே உங்களுக்கு தெரியும் தொகுதி கடனுடைய வட்டி வீதம் முறிகளை விட அதிகமாக இருக்கு. ஏன்? அதனுடைய இடர் நேர்வும் அதிகம் என்பதால். இப்ப நாங்க இது ரெண்டு இந்த ரெண்டு வகையையும் பார்த்தோம். இப்ப முதல்ல நாங்க பார்க்க போறது முறிகள். முறிகளின் வகைகள் என்ன, அந்த முறிகள் அரசாங்கத்தால வெளியிடப்படும் போது எந்தெந்த வகையான முறிகள் இருக்குன்னு தான் பார்த்துட்டு பிறகு நாங்க தொகுதி கடனங்களை பார்ப்போம். முறிகளின் வகைகள் என்று பார்த்தோம் சொன்னா முதலாவதாக இருக்கிறது திரைசேரி முறிகள், அதாவது ட்ரெஷரி பாண்ட்ஸ். இவை அரசாங்கத்தால வெளியிடப்படும் இறைமை கொண்ட முறிகள், அதாவது அரசாங்கத்துக்கு வந்து இறைமை என்ற அந்த பண்பு சவர்னிட்டி இருக்கல, அந்த அரசாங்கத்தால அந்த நாட்டினுடைய நாணயம் தச்சடிக்க முடியும். அதே மாதிரிதான் திரைசேரி முறிகள் வந்து வெளியிடப்படுறது இறைமையை கொண்டு அந்த அரசாங்கத்தால வெளியிடப்படுகின்ற ஒரு முறியாக முறிதான் திரைசேரி முறிகள் என்று கருதப்படுகின்றது. இது அரசாங்கத்தால் வழங்கப்படுவதால் இந்த கருவிகளின் இடர் நேர்வு இல்லாததாக கருதப்படுகின்றது. இடர் நேர்வு இல்லாததாக கருதப்படுகின்றது என்று நான் சொல்லும் போது கடன் இடர் நேர்வு இல்லாததாக தான் கருதப்படுகின்றது. எனவே இவை ஆபத்து இல்லாத முதலீடுகள் என அழைக்கப்படுகின்றது. இதுல வந்து இடர் நேர்வு குறைவாக காணப்படுகின்றதா. அடுத்ததாக இருக்கிற வந்து சுகுக் முறிகள். நாங்க இன்னைக்கு இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். சுகுக் முறிகள் என்று சொன்னா இது இஸ்லாமிய சரியா சட்டத்திற்கு இணக்கமாக வெளியிடப்பட்ட கருவி. இதுல வந்து இந்த ஃபாண்ட் கொஞ்சம் இதாகிட்டு இந்த ஷா என்ற வேர்ட் அது ஷா என்று எழுதி கொள்ளுங்க. ஷரியா அவங்களோட இஸ்லாமியர்களுடைய அந்த ஷரியா சட்டத்திற்கு இணக்கமாக வெளியிடப்பட்ட முறையைத்தான் நாங்க சுகுக் முறிகள் என்று சொல்றது. அடுத்ததாக இருக்கிறது வந்து நிறுவன முறிகள். நாங்க முதலையும் பார்த்த முறிகள் என்பது அரசாங்கத்தால தான் அதிகமாக வெளியிடப்படுகின்றது. ஆனால் நிறுவனம் ஒன்று வெளியிட்டால் அதனுடைய பெயர் நிறுவன முறிகள். வெளிநாட்டுல இது அதிகமாக இருக்கிறது, உள்நாட்டுல வந்து இது குறைவாக தான் இருக்குது. உள்நாட்டுல வந்து நிறுவனத்தால வெளியிடப்படுறது அதிகமாக தொகுதி கடன்கள் தான். நிறுவன முறிகள் வந்து நீண்ட கால நிதி திரட்ட நிறுவனத்தால் வெளியிடப்படும் கருவியை தான் நிறுவன முறிகள் என்று நாங்க சொல்றோம். அடுத்ததா இருக்கிறது அழைக்க கூடிய அல்லது விற்கும் முறிகள். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக், இதை நாங்க டீட்டெயிலா பார்ப்போம். அழைக்க கூடிய முறிகள் என்று சொன்னா அதாவது நாங்க ஆங்கிலத்துல சொல்றது கோலபல் பாண்ட் சொல்றது. இது அது இந்த முறியினோ இந்த முறியின் விசேஷ அந்த பண்பு என்னன்னு சொன்னா வெளியீட்டின் போது அது அவங்க நீங்க வெளியிடப்பட்டிருக்கும் அனைத்து அல்லது ஒரு பகுதியை ஒரு பகுதி முறையை ஒரு ஒரு போர்ஷனை குறிப்பிட்ட முதிர்வு திகதிக்கு முன்னர் வெளியீட்டாளரால் கொள்வனவு செய்யும் உரிமையை வழங்கும் கருவியாக விளங்கிச்சா? நான் திருப்பி சொல்றேன், அழைக்கக்கூடிய முறிகள் என்று சொன்னா ஒரு வெளியீட்டாளர் வெளியிட ஏற்கனவே வெளியிட்டிருக்கும் முறிகள் இருக்கலவா, அந்த வெளியிட்டிருக்கும் அனைத்து முறிகளையோ அல்லது அந்த வெளியிட்டிருக்கும் முறிகளின் ஒரு பகுதியை வெளியீட்டாளரால் முதிர்வு திகதிக்கு முன்னர் மீள்கொள்வனவு செய்யக்கூடிய கொள்வனவு செய்யும் உரிமையை கொடுக்கும் முறிகள் ஆகும். இப்ப இதுல வந்து இந்த உரிமை முதிர்வுக்கு முதல் கொள்வனவு செய்யும் அந்த உரிமையை வெளியீட்டாளருக்குத்தான் இந்த கருவி கொடுக்கின்றது. முதலீட்டாளருக்கு இந்த உரிமையை எந்த ஒரு உரிமையும் இது
கொடுக்கிறது இல்லை. விளங்கிச்சா? இப்ப இந்த உரிமை போறது அந்த வெளியிடும் அந்த நிறுவனம் அந்த அரசாங்கத்துக்கு தான் இதனுடைய அந்த உரிமை போய் சேருகின்றது. இப்ப ஏன் இந்த வகையான முறைகளை அவங்க வெளியிடுறாங்கன்னு சொன்னா, சந்தையில வட்டி வீதம் குறையும் போது ஒரு வெளியீட்டாளர் அவருடைய அந்த அழைக்கும் உரிமையை பயன்படுத்தலாம். இப்ப நான் ஒரு வெளியீட்டாளராக 14% ஒரு நிறுவனம் உரியை வெளியிட்டிருக்கேன், சரியா? வெளியிட்டு ஒரு வருட காலத்துல வந்து சந்தையினுடைய வட்டி விலை, நான் முதல்ல வெளியிடும் போது சந்தை வட்டி விலை 12% என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனா ஒரு வருட முடிவில் சந்தை வட்டி வீதம் 9% குறைவடைந்து விட்டது. விளங்கிச்சு? அப்ப நான் சந்தையில போய் அந்த காலகட்டத்துல நான் இன்னொரு நிறுவன முறையை வெளியிட்டால் எனக்கு ஒரு 11% இந்த தேவையான நிதியை திரட்டி கொள்ளலாம். ஆனா இப்ப நான் வெளியிட்டிருக்கிறது 14% என்ற அந்த வட்டி வீதத்தை கொண்ட ஒரு நிறுவன முறி. இப்ப நான் வெளியிட்டிருக்கும் நிறுவன முறி அந்த அழைக்கும் உரிமையை கொண்ட முறியாக இருந்தால் அல்லது அழைக்கக்கூடிய முறிகளாக இருந்தால் ஒரு வெளியீட்டாளராக நான் என்ன செய்யலாம், எனக்கு ஏன்னா 5 வருட காலங்கள் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த 1 வருட கால முடிவிலேயே நான் வெளியிட்ட அந்த முறிகளை என்னால் கொள்வனவு செய்ய முடியும். விளங்கிச்சா? அதாவது நான் அந்த வெளியீட்டு முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுத்து என்னுடைய முறிகளை நான் கொள்வனவு செய்து எனக்கு இந்த குறைந்த வட்டி வீதத்தில் திருப்பி முறிகளை மீள வெளியிடலாம். அதுல வாரது ஒரு வெளியீட்டாளராக எனக்கு வந்து அந்த வார அந்த வட்டி செலவை என்னால் குறைத்து கொள்ள முடிகின்றது. சந்தை வட்டி வீதம் குறையும் போது என்னுடைய நான் அந்த ஏற்கனவே வெளியிட்ட முறையை கொள்வனவு செய்து மேல் வெளியீடு செய்வன் ஒரு குறைந்த வட்டி வீதத்தை விளங்கிச்சாப்ப. இதனுடைய நன்மை போய் சேர்கின்றது அந்த வெளியீட்டாளருக்கு தான். அந்த உரிமையை கொண்ட வெளியீட்டாளருக்கு இதனுடைய நன்மை போய் சேர்கின்றது. ஆனா அழைக்கக்கூடிய முறிகளை கொண்ட ஒரு முதலீட்டாளர் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். நான் இப்ப ஒரு முதலீட்டாளராக யோசித்தால் நான் 14% கொண்ட ஒரு முறையில நான் போய் முதலீடு செய்திருக்கிறேன். விளங்கிச்சா? ஆனா 1 வருட கால முடிவில் வெளியிடப்பட்டு 1 வருட காலம் முடிந்ததுடன் சந்தை விலை குறைவடைந்திருக்கின்றது 9%. ஆனால் நான் இன்னும் 14% என்ற அந்த வட்டியை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். விளங்கிச்சா? அப்ப அழைக்கக்கூடிய முறிகளாக இருந்தால் இதை வெளியிட்டவரால் இதை மீள்கொள்வனவு செய்ய முடியும். விளங்கிச்சா? அப்ப இவர் இதை மீள்கொள்வனவு செய்யும் போது என்னுடைய அந்த 14% கொண்ட அந்த வட்டி வீதத்தை கொண்ட முறையை நான் அவருக்கு விற்க வேண்டும். விற்று நான் பணத்தை பெற்றுக்கொள்வேன். ஆனால் அவள் மீள வெளியிடும் அந்த கருவி வந்து இப்ப 11% கொண்ட 11% வட்டி வீதத்தை கொண்ட ஒரு முறியாகும். அப்ப நான் ஒரு இலக்கும் முதலீட்டாளராக இருக்கிறேன். நான் முதலீடு செய்யும் போது என்னுடைய வட்டி வீதம் குறைவடைகின்றது. முதலீடு செய்யும் போது என்னுடைய வட்டி குறையும் போது நாங்க கடந்த வாரம் படிச்ச அந்த இடர் நேர்வு என்னது, மறு முதலீட்டு இடர் நேர்வு வந்து அந்த இடர் நேர்வை வந்து முதலீட்டாளராக சந்திக்க வேண்டிய தருணம் வருகின்றது. ஏன் நான் 14% முதலீடு செய்தேன், இப்ப நான் மறு முதலீடு செய்யும் போது 11% நான் மறு முதலீடு குறைந்த 10% நான் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அப்ப ஒரு அழைக்கக்கூடிய முறையாக இருக்கும் போது வெளியீட்டாளர் வந்து நன்மை பெறுகிறார், வெளியீட்டாளருக்கு வருகின்ற நன்மை அதிகம். ஆனா முதலீட்டாளர் என்ன செய்கின்றார், முதலீட்டாளருக்கு வந்து மறு முதலீடு இடர் நேர்வை சந்திக்க வேண்டிய அபாயம் இருக்கின்றது. இந்த அழைக்கக்கூடிய ஒரு முறையை நாங்க பார்த்தோமா? அதே மாதிரி இப்ப விற்கும் முறையிலும் விற்கக்கூடிய முறிகள் அது வந்து என்ன இருக்குது, இதனுடைய இதே வந்து ஒரு நேர்மாறான முறை. அழைக்கக்கூடிய முறையை பார்க்கும்போது அதனுடைய நேர்மாறான முறையாக இது இருக்கிறது. விற்கும் முறிகள்ல வந்து உரிமை போறது வெளியீட்டாளருக்கு இல்ல, உரிமை போறது
முதலீட்டாளர். விளங்கிச்சா? ஒரு முதலீட்டாளராக ஒரு குறிப்பிட்ட திகதிக்கு முன்னர் முதலீட்டாளர் வெளியீட்டாளருக்கு விற்கும் உரிமையை வழங்குகின்ற கருவியை தான் விற்கக்கூடிய முறிகள், ஓ விற்கும் முறிகள். ஆங்கிலத்துல இத புட்டபிள் பாண்ட்ஸ் என்று சொல்றது. ஒரே ஒரே விதமான கருவிகள் இது ரெண்டுமே. ஆனால் இதுல வந்து வேறுபாடு, அந்த வேறுபாடு வருகின்ற இடம் வந்து யாருக்கு இந்த உரிமை போய் சேருகின்றது. வெளியீட்டாளருக்கு உரிமை போய் சேரும் போது அது அழைக்கக்கூடிய முறிகள். முதலீட்டாளருக்கு போய் சேரும் போது இது விற்கக்கூடிய முறிகள். இப்ப நான் ஒரு முதலீட்டாளராக இருந்தேன்னு சொன்னா, நான் முறியில ஒரு நிறுவன முறியில் போய் முதலீடு செய்திருக்கிறேன்னா, ஒரு வருட காலத்திற்கு அப்புறம் சந்தை விலை கூடினால் விளங்கிச்சா? அந்த முதல் உதாரணத்துக்கே போவோம். 14% கொண்ட நிறுவன முறிகள் 5 வருட காலத்திற்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனா வெளியிட்டு ஒரு வருட காலத்திலேயே சந்தை விலை இப்ப அதிக சந்தை வட்டி வீதம் அதிகரித்துள்ளது. விளங்கிச்சா? இப்ப நான் சந்தை வட்டி வீதம் 12% இருக்கும் போது நான் 14% வெளியிடப்பட்ட முறையில் போய் முதலீடு செய்தன. இப்ப சந்தை வட்டி வீதம் 14% வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். விளங்கிச்சா? இப்ப நான் சந்தை வட்டி வீதத்தை தான் பெற்றுக்கொள்றேன். அப்ப அந்த நேரத்துல எனக்கு விற்கக்கூடிய முறிகளாக இருந்தால் எனக்கு இந்த முறியை வெளியீட்டாளருக்கு விளங்கிச்சா? வெளியீட்டாளருக்கு வித்து இதை விட அதிகமான ஒரு வட்டி வீதத்துக்கு போய் மறு முதலீடு செய்ய முடியும். இப்ப அந்த தருணத்துல ஒரு முதலீட்டாளராக எனக்கு மறு முதலீடு இடர் நேர்வு வருகின்றதா? இல்லை. ஏன்? நான் மறு முதலீடு செய்வது முன்னே முதலீட்டை செய்த வட்டி வீதத்தை விட ஒரு அதிகமான வட்டி வீதத்தை. விளங்கிச்சா? அப்ப விற்கும் முறையை எடுக்கும் போது ஒரு முதலீட்டாளருக்கு தான் நன்மை இருக்கிறது. ஏன்? அவர் வந்து அந்த மறு முதலீடு இடர் நேர்வில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றார். விளங்கிச்சு? வட்டி வீதம் குறைவடைந்தாலும் இதை அந்த விற்கும் உரிமை இருக்கிறது வெளியீட்டாளர், அவர் விற்க மாட்டார். சந்தை வட்டி வீதம் குறையும் போது நானே நான் 14% பெறும் ஒரு முறையை போய் திருப்பி வெளியீட்டாளருக்கு விற்பேன். இல்ல, அப்ப விற்கக்கூடிய முறிகளோ விற்கும் முறிகளாக நாங்க பார்த்தோம் சொன்னா அதுல முதலீட்டாளர் பாதுகாக்கப்படுகின்றார். அழைக்கக்கூடிய முறிகள்ல வந்து வெளியீட்டாளர் பாதுகாக்கப்படுகின்றார். விளங்கிச்சு? அது அந்த முக்கிய அந்த வேறுபாட்டின் முக்கியத்துவத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, இதுல இத படிக்கும் போது முதல்ல யாருக்கு அந்த உரிமை போய் சேருதுன்னு பாருங்க. அழைக்கக்கூடிய முறியாக இருக்கும் போது அதை முதிர்வுக்கு முதல் கொள்வனவு செய்யும் உரிமை போய் சேருகின்றது வந்து வெளியிட்டாளருக்கு. விளங்கிச்சா? விற்கும் முறிகளாக இருக்கும் போது அதுவும் முதிர்வுக்கு முதல், ஆனால் முதலீட்டாளருக்கு இதை வெளியீட்டாளருக்கு விற்கக்கூடிய உரிமை. விளங்கிச்சா? நேர்மாறான ஒரு உரிமை. அடுத்த முறியின் வகை வந்து கிரீன் முறிகள். இது வந்து சுற்றுச்சூழல் பராமரிக்கும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நிதி திட்டங்களுக்கு வெளியிடப்படும் கடன் முறிகளாகும். சரியா? அதாவது இப்ப ரீசண்டா கூட ஒரு அந்த ஏட்கன்ஸ்பென்ஸ் என்ற கம்பெனி வந்து ரீசைக்லிங் ஒரு ப்ரொஜெக்டுக்கு போனாங்க. பேஸ் பவர் எனர்ஜி ப்ரொஜெக்ட் உண்டு, சாரி, பேஸ் பவர் எனர்ஜி ப்ரொஜெக்ட் உண்டு. அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்காக அவங்க நிதி தேவைப்பட்டால், விளங்கிச்சா, அதுவும் கடன் நிதி உதவி தேவைப்பட்டால் அதற்காக அவங்க முறிகள் வெளியிட்டால் அந்த முறிகளை நாங்கள் கிரீன் முறிகள் என்று சொல்லுவோம். இது சுற்றுச்சூழலை பராமரிக்கும் ஒரு நடவடிக்கையாக தான் அந்த திட்டம் இருக்கின்றது. அவங்க நிதி திரட்டும் அந்த திட்டம் வந்து சுற்றுச்சூழலை பராமரிக்கும் ஒரு நடவடிக்கையாக இருப்பதால் அதற்காக வெளியிடப்பட்ட அந்த முறையின் பேர் கிரீன் முறிகள் என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இருக்கிறது வந்து மதிப்பு குறை முறிகள்.
மதிப்பு குறை முறிகளும் முதலீட்டு தர முறிகளும். இப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம் கடன் இடர் நேர்வை நாங்க படிக்கும் போது கடன் மதிப்பீடுகள் இருக்குன்னு சொன்னேன், விளங்கிச்ச? கடன் மதிப்பீடுகள், சாரி, கடன் மதிப்பீடுகள் ட்ரிபிள் ஏல இருந்து டி மட்டும் போகின்ற கடன் மதிப்பீடுகள் இருக்கு. அதாவது ஒரு நிறுவனத்தின் கடன் இடர் நேர்வு ஆனால் மதிப்பு, அந்த நிறுவனம் எவ்வாறு நடைபெறுதோ அதை பொறுத்து கடன் மதிப்பீடு ஒன்றை கொடுப்பார்கள். அந்த கம்பெனியினுடைய அந்த கடன் இடர் நேர்வு நல்ல, கடன் இடர் நேர்வு குறைவு, அவர்களுடைய சரியான நேரத்தில் அவருடைய அசலையும் வட்டியையும் மீள செலுத்துவார்கள் என்று சொன்னால் அது அதிகமாக காணப்படும். அந்த இடர் நேர்வு மிக மிக குறைவாக காணப்படும், அல்லது அசலையும் வட்டியையும் நேரத்திற்காக நேரத்திற்கு சரியாக செலுத்தும் ஒரு கம்பெனியாக இருந்தால் இந்த ஏ இந்த ரேஞ்சில அவங்க போய் தரப்படுத்தப்படுவார்கள். ஆனால் ஒரு கம்பெனியுடைய கடன் இடர் நேர்வு அதிகமாக காணப்படும் போது அல்லது அசலோ வட்டியோ மீள செலுத்தாமல் போகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போது அவர்களுடைய இந்த ட்ரிபிள் டபுள் வி டு டி என்ற அந்த தரத்துல தான் இவங்க தரப்படுத்தப்படுவார்கள். விளங்கிச்சா? அப்ப இந்த தரப்படுத்தலை வைத்து அந்த முறையை நாங்க வகைப்படுத்தலாம். அதை தான் நாங்க மதிப்பு குறைமுறைகள் மற்றும் முதலீடு தர முறைகள் என்று பாக்குறோம். இப்ப உங்களுக்கு தெரியும் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு, ஃபேமஸா இலங்கையில ஃபிட்ச் ரேட்டிங் இருக்கு, இக்ரா என்ற கம்பெனியும் இந்த கடன் மதிப்பீடுகளை கொடுக்கின்ற கம்பெனிகள். அவங்களோட அந்த வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா வெளியீட்டாளருக்கு ஒரு கடன் மதிப்பீடை கொடுப்பார்கள் மற்றும் அந்த வெளியீட்டிற்கும் ஒரு கடன் மதிப்பை கொடுப்பார்கள். இப்ப நாங்க அதை எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இந்த கம்பெனியை பார்த்து முடிச்சோம்னா வெளியீடு இதுதான் சரி. இப்ப இந்த கம்பெனி எடுத்து முடிச்சோம்னா இஷுவர் ரேட்டிங் எடுத்து கொடுத்திருக்கேன், அதாவது இந்த வெளியீட்டாளர் LOLC ஹோல்டிங்ஸ் எடுத்தோம்னா இதுதான் அந்த கருவியை வெளியிடும் நிறுவனம். இந்த வெளியிடும் நிறுவனத்திற்கு ஒரு கடன் மதிப்பீடு உண்டு ஏ, சரியா? இப்ப இவங்க வெளியிடும் அந்த கருவிக்கும் ஒரு கடன் மதிப்பீடு உண்டு. இப்ப இவங்க உங்களுக்கு தெரியும் வர்த்தக பத்திரம் வெளியிட்டிருக்கின்றார்கள் மற்றும் தொகுதி கடனும் வெளியிடப்பட்டிருக்கு, சரியா? இப்ப இந்த தொகுதி கடன் எடுத்துக்கொண்டு முடிச்சு சொன்னா அதுக்கு ஏ என்ற கடன் மதிப்பீட்டை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த தொகுதி கடன் ஓ இவங்க முறிகளை வெளியிட்டோம்னு சொன்னா அந்த முறிகளுக்கான அந்த கடன் மதிப்பீடை வைத்து அதை நாங்கள் மதிப்பு குறைமுறிகள் அல்லது முதலீட்டு தர முறிகள் என வகைப்படுத்தலாம். மதிப்பு குறைமுறிகள் வந்து அதிக, இவை வந்து அதிக விளைவு முறிகள் என்றும் அழைக்கப்படும். மதிப்பு குறைமுறிகள் மதிப்பீட்டு நிறுவனங்களால் முதலீடு தரத்திற்கு கீழே மதிப்பிடப்பட்ட முறிகள் ஆகும். இப்ப முதலீட்டு தரம் என்று சொன்னோம், முதலீட்டு தரம் என்று பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பி உங்களுக்கு தெரியுதான்னு, ட்ரிபிள் பி ட்ரிபிள் ஏ டு ட்ரிபிள் ஏல இருந்து ட்ரிபிள் பி மட்டும் இருக்கிறதான் நாங்க முதலீடு தரம் என்று சொல்றது. அதாவது ஒரு வெளியீடு ட்ரிபிள் பி என்ற கடன் மதிப்பீட்டை கொண்டாலும் அது வந்து முதலீட்டு தரத்தை வாய்ந்த ஒரு முறையாகும். விளங்கிச்சா? இப்ப இந்த முதல் தர கடன் மதிப்பீடை விட குறைவான ஒரு மதிப்பீடை கொண்டிருந்தால் அதை நாங்கள் மதிப்பு குறை முறிகள் என்று சொல்றது. அதாவது ட்ரிபிள் பியை விட குறைவாக இருக்க வேண்டும். விளங்கிச்சா? ட்ரிபிள் பியாக இருந்தால் இல்லை, அது அப்ப முதலீட்டு தர முறையாக இருக்கின்றது. மதிப்பு குறை என்று சொன்னா இந்த நாட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் இருக்கல இந்த ரேஞ்சில இருந்து இருக்கும்.
அதாவது ட்ரிபிள் பில இருந்து குறைந்த சாரி டபுள் பில இருந்து குறைந்த ஒரு கடன் மதிப்பீட்டை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இங்க முதலீட்டு தரத்திற்கு கீழே மதிப்பிடப்பட்ட ஒரு முறையாகும். மதிப்பு குறை முறிகள் மற்ற முறிகளை விட அதிக கடனிடர் நேர்வை கொண்டுள்ளன. நாங்க அது முதலையும் பார்த்தோம். கடன் மதிப்பீடு குறையும் போது, அதாவது கடன் மதிப்பீடு ட்ரிபிள் ஏ டபுள் ஏ ட்ரிபிள் பி இந்த ரேஞ்சில இருக்கும் போது வந்து நாங்கள் போட்டோம். ஒரு நிறுவனமாக இந்த ரேஞ்சில இருந்தமெண்டு சொன்னா கடன் இடர் நேர்வு குறைவு என்று அர்த்தம். ஏன் கடன் இடர் நேர்வு குறைவுன்னு நாங்க சொல்றோம்? உங்களுக்கு அசல் மற்றும் வட்டி மீளப்பெறும், அந்த மீளப்பெறும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது. மீள செலுத்தப்படும் என்ற உத்தரவாதம் இருக்கின்ற நிறுவனங்கள் விளங்கிச்சா? இப்ப இந்த டபுள் பில இருந்து குறைவான மதிப்பீட்டை கொண்டிருந்தார். டபுள் பியை விட குறைவான மதிப்பீட்டை கொண்டிருந்தால் இது மதிப்பு குறை முறிகள் என்று சொல்லுமே. அந்த முறிகளை நாங்க முதலீட்டு செய்தால் அசல் அல்லது வட்டி எங்களுக்கு மீள செலுத்தாமலும் போகலாம், அந்த வகையான வாய்ப்பும் இருக்கின்றது என்று குறிக்கும் அந்த முறிகளை தான் நாங்க மதிப்பு குறை முறிகள் என்று சொல்றோம். அப்ப அவ்வகையான முறிவுகள்ல வந்து கடனிடர் நேர்வு அதிகமாக காணப்படுகின்றது. விளங்கிச்ச? ஆனால் அவை முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வரையில் அதிக வருமானத்தையும் செலுத்துகின்றது. உங்களுக்கு தெரியும் அதிக இடர் நேர்வு என்று சொன்னா அதிக வருமானம் கொடுத்தாக வேண்டும். இந்த அதிக இடர் நேர்வு கொண்ட ஒரு முறிகள்ல வந்து ஒரு முதலீட்டாளர் முதலீடு செய்ய மாட்டார். ஏன்? அதிகமான இடர் நேர்வு இருக்கின்றான். ஏன் அந்த மாதிரி ஒரு இடர் நேர்வை சந்திக்க வேண்டும்? அப்ப அதிகமான ஒரு வருமானத்தை கொடுத்தால் அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க போய் அந்த வகையான ஒரு முறிகள்ல போய் முதலீடு செய்யலாம். அப்ப மதிப்பு குறை முறிகள்ல வந்து அதிக கடனிடர் நேர்வு இருப்பதால அதிகமான ஒரு வருமானத்தை வெளியீட்டாளர் செலுத்த வேண்டும். விளங்கிச்சு? அப்ப இது ஒரு வெளியீட்டாளராக இதனுடைய வட்டி செலவு அதிகம், முதலீட்டாளருக்கு வட்டி வருமானம் அதிகம். அதனாலதான் இதை அதிக விளைவு முறிகள் என்று சொல்றோம். ஏன்னா அந்த விளைவு வருமானம் ஈல்டுன்னு எடுத்த மட்டும் சொன்னா இந்த முறிகளை வந்து அது அதிகமாக காணப்படுகிறது. இத்தகைய முறிகளை அதிக கடன் பெற்ற நிறுவனங்கள் அல்லது வலுவான கடன் மதிப்பீட்டை இன்னும் பெறாத இளம் நிறுவனங்களால் வெளியிடப்படுகின்றது. யார் இந்த ரேஞ்சில இந்த கடன் மதிப்பீடை கொண்ட முறிகளை வெளியிடும் நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே அதிக கடன்களை பெற்ற ஒரு நிறுவனமாக இருக்கலாம், அதனால் தான் கடன் நேர்வு அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது வந்து இளம் நிறுவனங்கள், அதாவது இப்பதான் தொடங்கி சில வருடங்கள் போன நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களை பத்தி இன்னும் தெரிந்திருக்காது. அந்த இடர்நே அந்த நிறுவனம் இயங்கும் அந்த வியாபாரத்தை பற்றி சில நேரம் தெரிந்திருக்க முடியாது. அதனால அவ்வையான வெளியீட்டாளர்கள் தான் அதிகமாக இவ்வகையான கருவிகளை வெளியிடுறார்கள். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெளியிடப்படும் அந்த முறி ட்ரிபிள் பியை விட குறைவாக இருந்தார். விளங்கிச்சா? இப்ப நான் இங்க சொல்றேன் ட்ரிபிள் பி ஆக இருக்கக்கூடாது, ட்ரிபிள் பியை விட குறைவாக இருந்தால் அதை நாங்கள் மதிப்பு குறை முறிகள் என்று சொல்றோம். ட்ரிபிள் பி குறைவு என்று சொன்னா டபுள் பில இருந்து டி மட்டும் இருக்கும் அந்த கடன் மதிப்பு. அப்படி என்று சொன்னா இது மதிப்பு சரி மதிப்பு குறை முறிகள். விளங்கிச்சா? மதிப்பு குறை முறிகளாக இருக்கிறது. இப்ப முதலீட்டு தர முறிகள் என்று சொன்னா என்ன? முதலீட்டு தர முறிகள் வந்து அதோட நேர்மாறாகவே இருக்கிறது.
இருக்கிற முறிகளை நாங்க வெளியிடுறோம் இல்லை. அமெரிக்காவை தவிர்ந்த வேறொரு நாட்டில் அதனுடைய அந்நிய நாணயமாக அமெரிக்கா அமெரிக்கன் டாலரில் வெளியிடப்படும் அந்த முறியை தான் நாங்க யூரோ டாலர் முறின்னு சொல்றோம். அடுத்த ஸ்லைட்ல நான் இதை கிராஃபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு வகை இருக்கு, யூரோ என் முறிகள். அது அப்படி என்ன என்ன இந்த முறிகளை வந்து முறிகள் வெளியிடப்படுகின்றது வந்து ஜப்பான் என் நாணயத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும் யூரோ முறிகள், அதைத்தான் நாங்க யூரோ என் முறிகள்னு சொல்றது. இப்ப இந்த என் முறிகள் ஜப்பானை தவிர வேற எந்த நாட்டிலும் ஜப்பான் அல்லாத ஒரு நிறுவனத்தால் வெளியிடப்படும் முறிகள் ஆகும். சரியா, இப்ப நாங்க இந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உள்நாட்டு முறிகள், வெளிநாட்டு முறிகள், யூரோ முறிகள், இதனுடைய இந்த மூன்றுக்குமான வேறுபாட்டை நாங்க பார்ப்போம். அடுத்த டாபிக்கையும் பார்த்துட்டே போவோம். வெளிநாட்டு முறிகள், வெளிநாட்டு முறிகள் என்று சொன்னா உள்நாட்டு நாணயத்தில் உள்நாட்டு மூலதன சந்தையில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வெளியிடும் முறிகளா. அதுக்கான உதாரணம் சமுராய் முறிகள், பேண்டா முறிகள் இருக்கு. இதனுடைய இந்த ரெண்டு வேறுபாட்டை நாங்க கிராஃபிக்கலா பார்த்தோம். இப்ப ஒரு உள்நாட்டு முறி என்று சொன்னா உங்களோட இலங்கையை சார்ந்த ஒரு வெளியீட்டாளர் வெளியிடும் நிறுவனம் என்று வைங்கள. இப்ப வெளியிடுபவர் இருக்கும் நாடு வந்து இலங்கை, விளங்கிச்சா? அவர் வெளியிடும் சந்தை வந்து வெளியிடப்படும் அந்த சந்தை அல்லது நாடு வந்து அதுவும் இலங்கை. அப்ப அவர் வெளியிடும் நாணயமும் ரூபாய். அப்ப இப்ப இது வந்து உள்நாட்டில் உள்நாட்டு நாணயத்தில் உள்நாட்டில் இருக்கும் ஒரு வெளியீட்டாளராக வெளியிடும் போது அதை நாங்க உள்நாட்டு முறிகள்னு சொல்றோம். சரியா, இப்ப அடுத்த சந்தர்ப்பத்துக்கு போகும். அடுத்த சந்தர்ப்பத்துல வந்து இலங்கையை சார்ந்த வெளியீட்டாளர் ஆனால் அவர் வேறொரு நாட்டில், ஆனால் அந்த நாட்டின் நாணயத்தில் வெளியிடும் முறையை நாங்க வெளிநாட்டு முறிகள் என்று சொல்றோம். அதாவது ஜப்பானில் ஜப்பானின் நாணயமான எண்ணில் இந்த முறையை ஒரு ஜப்பான் அல்லாத ஒரு வெளியீட்டாளர் வெளியிட்டால் அதை நாங்க வெளிநாட்டு முறிகள் என்று சொல்லுவோம். விளங்கிக் கொள்ளுங்க, இங்க நாடும் நாணயமும் ஒன்றாக இருக்கும். அந்த வெளியிடும் அந்த நாட்டிற்கு ஒரு அந்நிய நாணயத்திலே இது வெளியிடப்படுகின்றது, விளங்கிச்சா? அந்த நாட்டினுடைய அந்த நாணயத்திலே வெளியிடப்படும் போது ஆனால் வெளியிடுபவர் ஒரு அந்நியர், அதாவது ஒரு வேறு நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். அப்படி இருக்கும்போது அதை நாங்க வெளிநாட்டு முறையீடு சொல்றது. இப்ப இதை எடுத்தோம்னு சொன்னா இதை தான் நாங்க சமுராய் பாண்டு சொல்றது. உதாரணத்துல இருந்தது சமுராய் முறிகள்னு, சமுராய் பாண்டு சொன்னா ஜப்பான் சந்தையில ஜப்பான் என் என்ற நாணயத்தால வெளியிடப்படும் முறிகள், ஆனால் வெளியிடுபவர்கள் வெளிநாட்டவர்கள். இலங்கை போய் ஜப்பான் நாட்டுல என்ன வெளியிட்டால் அது இலங்கையின் சமுராய் முறி என்று நாங்க சொல்றோம். இதுக்கு சில நேரம் டெஸ்ட் பண்ணலாம், உங்களுடைய மத்திய வங்கியும் இந்த கருவியை வெளியிட இன்னும் நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, மேற்கொள்கின்றார்கள். சமுராய் முறிகள் இல்லைங்களா, என் என்ற நாணயத்தில் ஜப்பானில் தான் வெளியிடப்படும் இந்த கருவி. இப்ப யூரோ முறி எடுத்து சொன்னா, யூரோ முறிகள் என்று பார்த்தோம்னு சொன்னா அதுல மூன்றுமே வித்தியாசமாக இருக்கு. உள்நாட்டு எடுத்தோம்னு சொன்னா மூன்றுமே இணைக்கப்பட்டிருக்கும், உள்நாட்டு வெளியீட்டாளர், உள்நாட்டு நாணயம், உள்நாட்டில் வெளியிடப்பட்டிருக்கு. வெளிநாட்டு என்று சொன்னா அந்த வெளியிடப்படும் நாடும் நாணயமும் ஒன்று, அந்த நாட்டிற்கான அந்த நாணயத்துல வெளியிடுறார்கள், ஆனா வெளியிடுபவர் ஒரு வேறொருவர், அந்த நாட்டை சார்ந்தவர் அல்ல. சரியா, யூரோ முறிகள் என்று சொன்னா இலங்கையை சார்ந்த ஒரு வெளியீட்டாளர் ஆனா என் என்ற நாணயத்துல வெளியிடுறோம், ஆனா என் என்ற நாணயத்தை கொண்டிராத ஒரு நாட்டுல போய் நாங்க வெளியிடுறோம், அதாவது ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ். இந்த நாட்டிற்கு இது ஒரு அந்நிய நாணயமாக இருக்கின்றது, அந்த நாணயத்துல நாங்க வெளியிட்டோம்னு சொன்னா அதை நாங்க யூரோ முறிகள் என்று சொல்றோம். இல்ல மூன்றுமே வித்தியாசமாக அமையும், அந்த வேறுபாடு உங்களுக்கு விளங்குதுன்னு நம்புறேன். ஏன் இந்த நாடுகள் போய் சில நேரம் யோசிக்கிறேன்,
ஏன் இந்த நாடுகள் ஏன் சில நிறுவனங்கள் அரசாங்கங்கள் இந்த வெளிநாட்டு முறிகளோ யூரோ முறிகளுக்கு போகின்றார்கள். இப்போ வெளிநாட்டு முறிகளுக்கு போகும்போது அவங்க அந்த போவதற்கான காரணம் ஏன் என்று சொன்னா, சில நேரம் வெளிநாட்டுல இத அந்த வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கலாம், ஓ இந்த நாணயத்தின் வெளிநா இப்ப ஜப்பான் என்ற நாட்டுல அந்த நிறுவனத்துக்கு ஒரு தொழிற்சாலையை நிறுவ வேணும் என்று சொன்னா, அப்ப அதுக்கு அவங்களுக்கு என் தேவைப்படுகிறது. அந்த நேரத்துல அவங்க ஜப்பானிலே வெளியிடப்பட்டு அந்த முறியை வெளியிட்டு அந்த அந்த அவங்க திரட்டும் என் என்ற நாணயத்தாலே அந்த தொழிற்சாலையை அங்கேயே திறக்கலாம். விளங்கிச்சு? அப்ப யூரோ முறிகளுக்கு அவங்க போகின்றது வந்து சில நேரம் என் வந்து ஜப்பான்ல மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் அதிகமாக காணப்படலாம். அப்ப அந்த வகையான நேரத்துல ஜப்பானுக்கு ஜப்பானில் இல்லாத அதாவது என் என்ற நாணயத்தை அவருடைய மே அந்த சொந்த நாணயமாக இல்லாத அந்த நாடுகள்ல போய் வெளியிட்டு அந்த நாடுகள்ல இருக்கும் எண்களை பெற்றுக்கொள்ளத்தான் யூரோ முறிகளை வெளியிடுகிறார்கள். இதுல ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, யூரோ முறிகளை வந்து நாங்க சிமல்டே ஒரேடியாக பல நாடுகள்ல வெளியிடலாம். அதாவது ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பல நாடுகள்ல ஒரேடியாக வெளியிட்டு அந்த நாட்டுக்கு வேறுபட்ட அந்நிய நாணயத்துல நாங்க இந்த முறைய வெளியிடுறோம். இதனுடைய மூணு வேறுபாடும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். அதோட நாங்க இந்த திரை செய்தி முறிகளுடைய அந்த முக்கிய வகைகளை நாங்க பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வந்து அரசாங்கத்தால வெளியிடப்படும் பிணையங்கள், அதாவது நீண்ட கால படுகடன் மூலதன கருவிகள் என்னன்னுதான் பார்க்க போறோம். இப்ப இதுல நாங்க ஒரு செவன் டைப்ஸ் பாங்க பார்த்திருப்போம், ஏழு வகையான ஏழு முறிகளின் வகைகளை பார்த்தோம். இப்ப அரசாங்கத்தால வெளியிடப்படும் உள்நாட்டு படுகடன் மூலதன உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு படுகடன் மூலதன கருவிகளை பார்ப்போம். அதுல வந்து முதலாவதாக இருக்கிறது வந்து திரை சேரி முறிகள். இப்ப திரை சேரி உண்டியல்கள் வந்து பணச்சந்தையில வெளியிடுறது, மூலதன சந்தையில திரை சேரி முறிகள். திரை சேரி முறி என்பது அரசாங்கம் வரவு செலவு திட்ட நோக்கங்களுக்காக உள்நாட்டு பொது படுகடனை திரட்டும் பொழுது வழங்கப்படும் நடுத்தர மற்றும் நீண்ட கால படுகடன் சாதனம் ஆகும். அதாவது வரவு செலவு திட்ட நோக்கங்களுக்காக வெளியிடப்படும், அதுவும் அவருடைய நீண்ட கால வரவு செலவு திட்டங்களின் செலவு திட்ட நோக்கங்களுக்காக வெளியிடப்படும் ஒரு நீண்ட கால படுகடன் சாதனமாகும். இப்ப இதுல வந்து கீவேர்டு என்னன்னு சொன்னா, அது திரை சேரி முறிகள் நடுத்தர காலத்திற்கும் வெளியிடப்படலாம், அதாவது ரெண்டு தொடக்கம் ஐந்து வருட காலங்களுக்கும் வெளியிடப்படலாம், அல்லது ஐந்துக்கு மேற்பட்ட காலங்கள் அதாவது நீண்ட காலம் என்று சொல்றது வந்து ஐந்துக்கு மேற்பட்ட காலத்துக்கும் அவர்களை வெளியிடப்படலாம். இலங்கை அரசாங்கத்தின் முகரொருவர் என்ற வகையில் இலங்கை மத்திய வங்கியின் பொது படுகடன் திணைக்களம், அதாவது நாங்க சொல்றது பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட், திரை சேரி முறிகளை வழங்குவதுடன் உரிய திகதியில் வட்டியை கொடுப்பனவு செய்து முதிர்ச்சியில் முதல் தொகையினை அதாவது அசல் தொகையினை செலுத்துகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும் திரை சேரி முறிகளும் மற்ற படுகடன் கருவிகளை மாதிரியே தான் வட்டியை கொடுக்க வேண்டும், அவருடைய வாழ்நாளில் அந்த முதிர்ச்சி காலம் வரை வட்டியை செலுத்த வேண்டும், அந்த முதிர்ச்சி காலத்தின் முடிவில் அசல் தொகையோ முதல் தொகையை மேல செலுத்த வேண்டும். இப்ப இதுல வந்து திரை சேரி முறையை வந்து அரசாங்கம் தான் வெளியிடுது, ஆனா உண்மை அரசாங்கம் என்றபடியா அரசாங்கம் தான் வெளியிடுகின்றது, ஆனால் அரசாங்கத்தின் முகவராக இருக்கும் இது இலங்கை மத்திய வங்கியின் மூலமாகத்தான் இது வெளியிடப்படுகின்றது. இல்லைங்கச்சா? அதாவது ஏஜென்டாக இருக்கும் சென்ட்ரல் பேங்க் பயன்படுத்தி தான் இந்த திரை சேரி முறிகள் வெளியிடப்படுகின்றது. அது இலங்கை மத்திய வங்கியின் என்ன திணைக்களம், பொது படுகடன் திணைக்களம் பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் தான் இந்த திரை சேரி முறிகளின் வெளியீடு, அதனுடைய வட்டியை செலுத்துதல் அது மற்றும் முதிர்ச்சியின் போது அசலை மீள செலுத்துதலும் இந்த திணைக்களத்தால தான்
திணைக்களம் தான் செய்கின்றது. விளங்கிச்சா? திரை சேரி முறிகளின் முக்கிய பண்புகள், இப்ப இந்த கருவின் முக்கிய பண்புகள் என்னன்னு பார்ப்போம். இடர் நேர்வற்ற நிறை காப்புடைய படுகடன் சாதனமாகும். ஏன் இதை நாங்கள் இடர் நேர்வற்ற நிறை காப்புடைய படுகடன் என்று சொல்றோம்? இது வந்து அரசாங்கத்தால வெளியிடப்படுகின்றது. கடன் இடர் நேர்வு குறைவு இல்லை, அதனால இதை நாங்கள் இடர் நேர்வற்ற என்று சொல்றோம். நிறை காப்புடைய படுகடன் சாதனம் என்று சொல்றது ஏன்? உங்களுக்கு வட்டிக்கும் அசலுக்கும் அந்த உத்தரவாதம் இருக்கிறது, அதை மீள செலுத்தும் உத்தரவாதம் இருக்கின்றது. ஒரு நிறுவனம் வெளியிடும் சாதனத்தை பார்க்கிலும் இதனுடைய அந்த உத்தரவாதம் அதிகம், அரசாங்கத்தால வெளியிடப்படுகின்றது. ஆனா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது வந்து திரை சேரி முறிகள் உள்நாட்டில் உள்நாட்டு நாணயத்தில வெளியிடப்படுகின்றது. அதனாலதான் இது கடன் நேர்வற்ற மற்றும் நிறை காப்புடைய ஒரு படுகடன் சாதனமாக, படுகடன் மூலதன சாதனமாக நாங்க பாக்குறோம். சரியா? அடுத்தது வந்து இது 2 மற்றும் 20 ஆண்டுகள் வரையிலான முதிர்ச்சி காலங்களில் கிடைக்கத்தக்கதாக இருக்கும் இந்த கருவி. இலங்கையில பாத்தீங்கன்னா 30 ஆண்டு திரை சேரி முறையும் இருக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 30 ஆண்டு முதிர்ச்சி காலத்தை கொண்ட திரை சேரியை நாங்க வெளியிட்டு இருக்கோம். இப்ப இதுல வந்து வருந்த அப்டேட்டட் பிரைசிங், ஆனா இதுவும் எங்களோட நாங்க வெளியிட்டு இருக்கும் ஒரு கருவியாகும் 30 வருட காலம். அடுத்தது வந்து இது அரையாண்டு கூப்பான் கொடுப்பனவுகளை கொண்டிருப்பதுடன் மூலதன தொகை முதிர்ச்சியின் போது மீள செலுத்தப்படும். இப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க வட்டி செலுத்துறோமே இல்ல, முதிர்ச்சி காலம் வரை வட்டி செலுத்த வேண்டிய ஒரு கருவிதான் இது. அப்ப திரை சேரி முறிகள்ல வந்து அரையாண்டிற்குத்தான் கூப்பான் செலுத்தப்படுகின்றது. நாங்க ஒரு படுகடன் சாதனத்தை எடுத்தோம் என்று சொன்னா இதுதான் வெளியிடும் தருணம். முதிர்வு காலம் 5 வருடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 5 வருடமாக இருந்தால் ஒரு அந்த வெளியீட்டாளர் வந்து 5 வருட கடைசியில் தான் உங்களோட அந்த அசல் மீள திருப்பப்படும். இந்த முதல் தொகை, முதலீடு செய்த தொகை உங்களுக்கு வாரது இந்த முதிர்வின் போது. ஆனால் வட்டியும் முதிர்வின் போது வராது, ஏன் வட்டி செலுத்த வேண்டும். சில நேரம் அவங்க ஆண்டிற்கு ஒவ்வொரு ஆண்டுதோறும் செலுத்தலாம். விளங்கிச்சா? அதாவது உண்டு ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் அதற்கான வட்டியை செலுத்தலாம். அப்ப உங்களுக்கு 5 தடவை வட்டி பெறப்படும். முதலாவது ஆண்டு இறுதியில், 2வது ஆண்டு இறுதியில், 3, 4, 5வது ஆண்டு இறுதியில் உங்களுக்கான வட்டி கிடைக்கப்படும். அப்ப 5வது ஆண்டு நிறைவில் அசலும் வட்டியும் 2 கிடைக்கப்படும். மற்ற காலங்களில் வட்டி மாத்திரமே தான் உங்களுக்கு பெறப்படும். விளங்கிச்சா? இதுல வந்து வட்டி ஆனா 5வது வருடத்தை எடுத்தோம்னு சொன்னா அசல் மற்றும் வட்டி. விளங்கிச்சா? இப்ப திரை சேரி முறிகள் என்று சொல்லும் போது அவங்க ஆண்டு இறுதியில இல்ல அந்த வட்டியை செலுத்துகின்றது. அவங்க படுகடன் சாதனமாக இருக்கும் போது அந்த வட்டியை நாங்க கூப்பான்னு சொல்றது. அரசாங்கம் வெளியிடுவோம் அந்த திரை சேரி முறிகள்ல அதை கூப்பான்னு சொல்றது. அப்ப அந்த கூப்பானை வந்து அவங்க ஆண்டு இறுதியில தாருது. திரை சேரி முறிகள்ல வந்து அரை ஆண்டில், அதாவது 6 மாதத்தில் கிடைக்கப்பெறும். அதாவது 6 மாதம் நாங்க டெசிமல்ல போட்டோம்டா லேசா இருக்கும். அதாவது 0.5, 1.5, 2.5 இப்படி அரை ஆண்டில் தான் இதற்கான கூப்பான் அல்லது வட்டி கிடைக்கப்பெறும். அப்ப
அரை ஆண்டின் போது இப்ப ஒரு 5 வருட கால திரை சேரி முறியின்னு சொன்னா உங்களுக்கு 10 தடவைகள் வட்டி கிடைக்கும். ஒன்று அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதாவது 10 தடவைகள் உங்களுக்கு வட்டி கிடைக்க பெறும். அந்த 10வது காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த 10வது காலகட்டத்தின் வட்டியும் அசலும் கிடைக்கப்பெறும். விளங்கிச்சா? அதுதான் இதுல குறிச்சிருக்கு. விளைவு வீதங்கள் சந்தையினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதாவது இதனுடைய இந்த ரிட்டர்ன் வந்து அந்த அந்த விளைவு வீதமானது இப்ப கூப்பான் சரி கூப்பான் வந்து அரசாங்கத்தாலே வெளியிடப்படுகின்ற ஒரு கூப்பான் வீதம் இருக்கின்றது. ஆனா விளைவு வீதம், விளைவு வீதம் உங்களுக்கு தெரியும், அந்த முதலீட்டாளருக்கு முதலீட்டாளர் செலுத்தும் அந்த விலை, முதலீட்டின் விலை மற்றும் அவருக்கு கிடைக்கும் அந்த வருமானத்தை பொறுத்து தான் விளைவு வீதம் இருக்கின்றது. நாங்க அந்த பண சந்தையில கணக்கீடுகளை பார்க்கும்போது பார்த்த விளைவு வீதம் வந்து வருமானத்தை வந்து நாங்க பிரிக்கிறதுக்கு நாங்க முதலீடு செய்த அந்த தொகையினால், அப்ப இந்த முதலீடு செய்யும் தொகை வந்து சந்தையால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. வெளியிடும் போதே வாங்கினால் சரி அல்லது இரண்டாம் நிலை சந்தையில தான் இதனுடைய அந்த சந்தை விலை இருக்கிறது. அதனால விளைவு வீதங்கள் வந்து சந்தையினாலே தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தது வந்து இந்த கருவி இரண்டாந்தரோ இரண்டாம் நிலை சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சாதனம் ஆகும். விளங்கிச்சா? அதாவது ஒரு செகண்டரி மார்க்கெட் வந்து இருக்கிற சாதனமாகத்தான் இது இருக்கின்றது. கடைசியான முக்கிய பண்பு வந்து இது வந்து பத்திரங்கள் அற்ற வடிவத்தில் வெளியிடப்படுகின்றது. அதாவது திரை சேரி முறிகளுக்கு வந்து ஒரு முந்திதான், அதாவது 2004 முதல் இது பத்திரம் ஒரு பத்திரமாக தான் இந்த முறியை வெளியிட்டார்கள். அதாவது சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. விளங்கிச்சா? ஆனா இப்போது இது வந்து பத்திரங்கள் அற்ற வடிவில் ஸ்கிரிப்ட்லெஸ் சொல்றது. விளங்கிச்சா? ஸ்கிரிப்ட்லெஸ் சொன்னா பிசிக்கலா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இல்லை. விளங்கிச்சா? அது ஒரு எலக்ட்ரானிக்கல் இழந்து கணினி முறையிலே தான் இதனுடைய அந்த கொடுக்கல்கள் கொடுக்கல் வாங்குகள் நடைபெறுகின்றது. அப்ப இந்த முறையை வந்து ஒரு பத்திரங்கள் அற்ற வடிவில் தான் வெளியிடப்படுகின்றது. திரை சேரி முறிகளில் முதலீட்டு செய்வதால் பெறப்படும் நன்மைகள், அதாவது அரசாங்கம் வெளியிடும் அந்த திரை சேரி முறிகளில் முதலீடு செய்வதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்று பார்ப்போம். இறைமை கொண்ட அரசாங்கத்தால் இது வழங்கப்படுவதால் இது இடர் நேர்வற்ற ஒரு முதலீடாகும், அது எங்களுக்கு தெரிந்தது. அடுத்தது இம்முறிகளை இரண்டாந்தர சந்தையில் இரண்டாம் நிலை சந்தையில் விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதால் சந்தையில் அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் உடனடியாக திரவத்தன்மையினை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப திரவத்தன்மை அதிகம் கொண்ட ஒரு கருவியாகும். மற்றும் அப்ப அனைத்து நாங்க மற்றைய படுகடன் மூலதன சந்தைகளை கருவிகளை எடுத்தோம்னு சொன்னா இதனுடைய திரவத்தன்மை அதிகம். ஏன்? இது அரசாங்கத்தால வெளியிடப்படுகின்றது. மற்றும் இதனுடைய அந்த இரண்டாம் நிலை சந்தை வந்து மிகவும் ஒரு ஆக்டிவான சந்தை, பரந்த சந்தையாக இருக்கின்றது. ஏன்னா அனைவருமே அரசாங்கத்தால வெளியிடப்படும் ஒரு கருவின்னு சொன்னா வாங்க விரும்பப்படுவார்கள். விளங்கிச்சா? இடநேர்வு குறைவு இல்லவா? அப்ப அந்த வகை அந்த அந்த காரணத்தினால இதனுடைய திரவத்தன்மை, இந்த கருவியின் திரவத்தன்மை மிக மிக அதிகம். அடுத்தது வந்து வட்டி மட்டும் முதற்சி பெருகை அனைத்தையும் முழுமையாக பெற முடியும், அதாவது அசலும் வட்டியும் கட்டாயமாக உங்களுக்கு பெறப்படும். கடைசியாக இலங்கை மத்திய வங்கி இம்முதலீடுகளை மிக நவீனத்துவமான பத்திரங்கள் அற்ற தீர்ப்பனவு முறையிலும் தனியாக்கப்பட்ட மத்திய வைப்பக முறையிலும் பெணுகின்றது. அதாவது உங்களை இதயம் இந்த திரை சேரி முறிகளை நாங்க வர்த்தகம் செய்ய விரும்பினால் உங்களோட அந்த தீர்ப்பனவு முறையும் அந்த வைப்பக முறையும் நவீனத்துவம் அடைந்துள்ளது. அதாவது எல்லாமே டெக்னாலஜிகள் இளந்திர முறையிலே தான் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது வந்து பத்திரங்கள் அற்ற தீர்ப்பனவு முறையில் இது பேணப்படுகின்றது. அடுத்தது வந்து தனியாக்கப்பட்ட மத்திய இதுக்கண்டே டெடிக்கேட்டடான ஒரு மத்திய வைப்பக முறைமையும் இதுக்கு இருக்கு, அதாவது சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம் சொல்றது. இது ரெண்டும் நாங்க டீட்டெயிலா பார்ப்போம் அடுத்த ஸ்லைடில். இது ரெண்டும் இருக்கிறதுனால திரை சேரி முறிகளின் வர்த்தக நடவடிக்கைகள் வந்து மிக எளிதாக நடைபெறும், எளிதாகவும் விரைவாகவும் நடைபெறும்.
திரை சேரி முறிகளுக்கான வர்த்தகம். திரை சேரி முறிகளை இலங்கை மத்திய வங்கியுடன் பதிவு செய்து கொண்ட முதநிலை வணிகர்களின் ஊடான அல்லது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் ஊடாக எந்த ஒரு நேரத்திலும் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இதை நாங்க முதநிலை சந்தையில நாங்க வாங்க போறோம் என்று சொன்னா இவர்களின் ஊடாக தான் வாங்க வேண்டும். இரண்டாம் நிலை சந்தையில கூட இவர்களூடாக தான் வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னா இப்ப பங்கு சந்தை மாதிரி இதற்குண்டே ஒரு இரண்டாம் நிலை சந்தை இல்லை. விளங்கிச்சா? இப்ப இத நாங்க டயக்ராமா சொல்ல முடிச்சோம்னா உங்களுக்கு தெரியும் முதநிலை சந்தையில வந்து வெளியீட்டாளரும் முதலீட்டாளரும் சந்திக்கும் சந்தை. வெளியீட்டாளரும் முதலீட்டாளரும் சந்திக்கும் சந்தை, சரியா? இப்ப இந்த திரை சேரி உண்டியல முதலீடு வெளியிடுபவர் யார்? திரை சேரி உண்டியல முதலீடு செய்பவர் யார்? சரி, வெளியீடு செய்பவர் யார்? அரசாங்கம். நாங்கள் கவர்மெண்ட், GOSL என்று சொல்லுவோம், கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் இல்ல அரசாங்கத்தின் முகவராக இருக்கும் மத்திய வங்கி. விளங்கிச்சா? மத்திய வங்கி தான் வெளியிடுது. இப்ப இந்த மத்திய வங்கி வெளியிடுவது வந்து உரிமம் பெற்ற முதல்நிலை வணிகர்கள் அல்லது வர்த்தக வங்கிகளுக்கு, உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கு. அப்ப இதுதான் நாங்க முதநிலை சந்தை என்று சொல்றது. முதநிலை சந்தை விளங்கிச்சா? இப்ப இரண்டாம் நிலை சந்தையை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இரண்டாம் நிலை சந்தை வந்து இவங்களுக்கு ஊடாகத்தானே நடைபெற வேண்டும். ஏடா, இதுல முதலீடு முதலாவதாக முதலீடு செய்வது வந்து இதுல முதலீடு செய்வது வந்து பிரைமரி டீலர்ஸ் லேசாகலாம். பிரைமரி டீலர்ஸ், முதநிலை வணிகர்கள் மற்றும் பேங்க்ஸ், வர்த்தக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ், சரியா? இவங்கள்ட்ட இருந்து மற்ற சாதாரண முதலீட்டாளர்களோ நிறுவன முதலீட்டாளர்கள் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும் போது தான் இதை நாங்க, சரி, இதை நாங்க இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்றது. இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்றது. இதுல இப்ப இதுலயும் இருப்பது வந்து முதலீட்டாளரே தான். ஆனா இதுல இருக்கும் முதலீட்டாளர்கள் யாரு? இதுல வந்து பிரைமரி டீலர் அண்ட் பேங்க் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அந்த உரிமம் இருக்கிறது இந்த திரைசேரி முறிகளை வாங்குவதற்கு. அவங்க முதல்ல வாங்கித்தான் பிறகு மற்றவர்களுக்கு இவங்க விற்பார்கள். அப்ப இதுல தான் நிறுவன முதலீட்டாளர்கள் அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றது இண்டிவிஜுவலோ தனியா ஒரு தனி நபர் இண்டிவிஜுவல்ஸும் இதுலதான் இவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க. விளங்கிச்சா? முதநிலை வணிகர் என்போர் அரச பிணையங்களை வர்த்தகப்படுத்துவதற்காக மத்திய வங்கினால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள். அதை நாங்க நினைக்க கடந்த வாரமும் பார்த்த பணச்சந்தையை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் காட்டினால் உரிமம் பெற்ற முதநிலை வணிகர்கள் யார் யார்? திரை சேரி முறிகளை இரண்டாந்தர சந்தையில் இருந்தும் அல்லது முதநிலை வணிகர்களின் ஊடாக முதலாந்தர ஏலங்களில் விற்பனை குறிப்பீடுகளை மேற்கொள்வதன் மூலமும் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்ப இது முதலாவதாக வந்து முதலாவதாக வர்த்தகம் நடைபெறுவது இங்க. விளங்கிச்சா? இங்கதான் நடைபெறுகின்றது. இரண்டாவதாக தான் இங்க நடைபெறுகின்றது, சரியா? சில நேரத்துல வந்து
ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவன முதலீட்டாளராக ஒரு காப்புறுதி நிறுவனம், சரியா? காப்புறுதி நிறுவனத்துக்கு மத்திய வங்கியினால அடுத்த வாரம் வெளியிடப்படும் இந்த திரைசேரி முறையில இவங்க முதலீடு செய்ய விரும்பப்படுகின்றார்கள். அடுத்த வாரம் வெளியிடப்படும் திரைசேரி முறிகளில் இந்த காப்புறுதி நிறுவனம் முதலீடு செய்ய விரும்புகின்றார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் வந்து முதநிலை வணிகர்களை அணுகி அவர்களின் ஊடாகத்தான் இதை வாங்க வேண்டும். அவர்களுக்கு நேராக வாங்கல, முதல்ல முதநிலை வணிகரின் மூலமாக அவரை அணுகி அவரின் ஊடாகத்தான் இந்த ஏலத்தில் அவங்களோட வட்டி அந்த வீதத்தை சொல்லி அவங்க அவங்களால வாங்க முடியும். அது ஒரு விதம். அடுத்த விதம் வந்து முதநிலை வணிகர் மத்திய வங்கினால வாங்கி பிறகு அவர் இந்த காப்புறுதி நிறுவனம் நேராக இவர்களிடமும் வாங்குறது. அப்ப முதல்லயே இந்த முதநிலை வணிகர் இந்த மத்திய வங்கியினால வாங்கி வச்சிருப்பார். அதைத்தான் இந்த காப்புறுதி நிறுவனம் மீள்கொள்வனவை செய்கின்றது. இப்ப அதைதான் ரெண்டு விதம் இருக்கு. அதாவது இந்த முதலீட்டாளருக்கு முதலீடு செய்யும் வழிகள் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இந்த முதநிலை வணிகரின் ஊடாகவே முதநிலை சந்தையில் போய் வாங்குதல், விளங்கிச்சா? ரெண்டாவது வந்து இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு முதநிலை வணிகரிடம் இருந்து வாங்குதல். அதுதான் நாங்க இங்க சொல்றது, இரண்டாந்தர சந்தையில் இருந்து அல்லது முதநிலை வணிகரின் ஊடாக முதலாந்தர ஏலங்களில் விலை குறிப்பீடுகளை மேற்கொள்வதன் மூலம் ஆகவும் அவர்களுக்கு கொள்வனவு செய்ய முடியும். திரைசேரி முறிகளுடன் தொடர்பான வட்டியும் முதிர்ச்சி தொகைகளும் உரிய திகதியில் உரிய தொகையினை செலுத்துவதற்கு பொறுப்பான உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், இது வந்து அல்லது நொட்டேஷன் வந்து சில நேரம் மாறுது, இதுல வந்து அல்லது சைன் தான் இருக்கணும், ஸ்லாஷ் இருக்கணும். உரிமம் பெற்ற வங்கிகளோ அல்லது முதநிலை வணிகரின் ஊடாக முதலீட்டாரின் கணக்கிற்கு உரிய திகதியில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அந்த உங்களோட வருமானம் நேரடியாகவே இந்த முதநிலை வணிகரின் ஊடாக அல்லது வங்கியின் ஊடாக மத்திய வங்கி உங்களுக்கு தேவையான அந்த கூப்பானையோ அந்த அசலையோ அவர்கள் நேராக நேரடியாக வைப்பார்கள். அடுத்ததா நாங்க பாக்குறது வந்து இந்த வர்த்தகம் செய்யணும் அந்த செட்டப், அதாவது லங்கா செக்யூர், பத்திரங்கள் அற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறைமை, மத்திய வைப்ப முறைமை. அதாவது இதுதான் அந்த திரைசேரி முறிகள் வர்த்தகம் செய்வதற்கான முக்கிய அந்த தளங்களாக இவை கருதப்படுகின்றது, சரியா? லங்கா செக்யூர் என்று சொன்னா பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் முதநிலை வளங்கள் தீர்ப்பனவு மற்றும் பதிவு செய்தல் மற்றும் இரண்டாந்தர கொடுக்கல் வாங்கங்கள் பதிவினை மேற்கொள்ளுதல் என்பவற்றை வசதிப்படுத்துகின்றது. சரி, அப்ப லங்கா செக்யூர்ட முக்கிய அந்த பங்கு என்னது? பத்திரங்கள் அற்ற பிணையங்களாக இருக்கும் இந்த திரைசேரி முறிகளை ஒரு முதநிலை சந்தையில அதை வெளியிட்டால் அதனுடைய தீர்ப்பனவு மற்றும் பதிவு செய்தல், அதனுடன் இரண்டாந்தர சந்தையில் அது இரண்டாம் நிலை சந்தையில் நடைபெறும் கொடுக்கல் வாங்குங்களின் அந்த பதிவினையும் இவை மேற்கொள்ளும். ரெண்டுமே இது என்ன செய்கின்றது, விளங்கிச்சா? இதில் பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறைமை மற்றும்
மத்திய வைப்பக முறைமை ரெண்டுமே உள்ளடக்கப்படுகின்றது. அதாவது லங்கா செக்யூர், அதுதான் அதில் தான் இந்த பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறைமையும் மத்திய வைப்பக முறைமையும் ரெண்டுமே உள்ளடக்கி இருக்கின்றது. பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறைமை என்று சொன்னா ஆங்கிலத்தில் அது சொல்ல வந்து ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்னால் இந்த திரைசேரி முறைகளின் பண்புகளாக பத்திரங்கள் அற்ற வடிவில் இது இருக்கின்றது. ஆங்கிலத்தில் அதை சொல்றது ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டி, அதாவது இது பேப்பர் ஃபார்ம்ல இல்லை, ஒரு சர்டிபிகேட்டா பேப்பர் ஃபார்ம்ல ஒரு இல்லாத ஒரு பிணையமாக இது கருதப்படுகின்றது. அது அதனாலதான் இது பத்திரங்கள் அற்ற பிணையங்கள் என்று சொல்றது. இந்த பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறைமையை தான் இந்த சிஸ்டத்தின் மூலமா, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின் மூலமாக இது செய்கின்றது. பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் கொடுக்கல் வாங்கங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், பத்திரங்கள் அற்ற பிணையங்கள் தீர்ப்பனவு முறை என அறியப்படுகின்ற இளந்திரியல் தீர்ப்பனவு ஒழுங்கிற்கேற்பாடினூறாக தீர்ப்பனவு செய்யப்படுகின்றது. இந்த இளந்திரியல் தீர்ப்பனவை ஒழுங்கை பாவித்து தான் அந்த பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறை செய்யப்படுகின்றது. பிணையங்களின் தீர்ப்பனவானது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் சமகாலத்தின் போது இடம்பெறும். அதாவது இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நான் ஒரு உரிமம் பெற்ற முதுநிலை வணிகர்னு வைங்களேன், என்னிடம் இருந்து நீங்க திரைசேரி முறையை வாங்குகின்றீர்கள். அப்ப திரைசேரி முறையை வாங்கும் போது இதுல வந்து திரைசேரி முறையை நீங்க வாங்குகின்றீர்கள். வாங்கி இவர் பணத்தை செலுத்துகின்றார், இது வந்து பணம் செலுத்துதல், சரியா? அப்ப வாங்கும் போது இந்த வாங்கும் அந்த தருணத்திலே அதே நேரத்திலே அந்த தீர்ப்பனவு முறையில் இது பதிவு செய்யப்படும். இன்ஸ்டன்டேனியஸ்லி சேம் டைம்ல ஆட்டோமேட்டிக் மாதிரி சேம் டைம்ல அந்த சிஸ்டம் இதுக்காக அப்டேட் ஆகப்படும். அப்ப இந்த திரைசேரி முறையின் அந்த ஓனர்ஷிப் அந்த ஹோல்டிங் வந்து இந்த முதநிலை வணிகரிடம் இல்லை, இப்பொழுது இவரிடம் மாறி உள்ளது என்பதை அதே தருணத்தில் அந்த பதிவினை அந்த முறைமையில் அது மேற்கொள்ளப்படுகின்றது. அதை தான் இங்கே சொல்கின்றது. பிணையங்களின் தீர்ப்பனவானது கொடுக்கல் வாங்கங்கள் இடம்பெறும் அந்த அதே நேரத்தில் அந்த சமகாலத்தின் போதே இடம்பெறும். கொடுக்கல் வாங்கங்கள் என்று இடம்பெறும் போதெல்லாம் இளந்திரியல் தரவு பதிவொன்றின் வடிவத்தில் ஒரு கணக்கில் இருந்து மற்றொரு கணக்கிற்கு பிணையங்கள் மாற்றல் செய்யப்படும். அதாவது இப்போ ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, முதல்ல பிரைமரி டீலர் இருக்கிறார், பிறகு இன்வெஸ்டர் இருக்கிறாரு வைங்கள, முதநிலை வணிகர், இதுல வந்து முதலீட்டாளர், முதலீடை மேற்கொண்டவருங்க முதலீட்டாளர், சரியா? கஷ்டம் முதலீடுன்னு வைப்போம், சரியா? அப்ப முதநிலை வணிகர் மற்றும் முதலீட்டாளர், இப்ப இவருக்கு இடையில இப்ப இவருடைய கணக்காக இதை வைத்தோம் என்று சொன்னா, இப்ப ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டி சிஸ்டத்தை இதை யோசிங்க, ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டி சிஸ்டமாக இதை இதுதான் சந்தை, இதுதான் சந்தை, இதுதான் அந்த தீர்ப்பனவு முறைமை, இதுதான் தீர்ப்பனவு முறைமை. இப்ப இந்த முதநிலை வணிகருடைய இந்த கணக்கை எடுத்தோம் என்று சொன்னா, அந்த கணக்குல இந்த திரைசேரி உண்டியல் இருக்கு. விளங்கிச்சா? அப்ப ஒரு ISIN நம்பரை கொண்ட
உங்களுக்கு தெரியும் இதுகளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உண்டு. அப்ப எல்கேபி என்று தொடங்குனா அத ட்ரெஷரி பில் நான் சொன்னா, சாரி ட்ரெஷரி பாண்ட், சிறை சேரி முறி. அப்ப இந்த யோசிப்பு யோசிச்சு பாருங்க, இது ஒரு 4 வருட சிறை சேரி முறின்னு வைங்கள 10 மில்லியன் கொண்ட ஒரு திரை சேரி முறி. இப்ப இப்போது இருக்கிறது இது இவரிடம், சரியா? முதலீட்டாளரிடம் ஒரு திரை சேரி உண்டியலும் இல்லை, விளங்கிச்சா? அவரிடம் வந்து இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப இவர் முதல்ல கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது, அதாவது திரை சேரி உண்டியலை இவருக்கு விற்கும் போது, விற்று முதலீட்டாளரும் முகவருக்கு பணத்தை செலுத்தும் போது, இப்ப இவர்கிட்ட இருக்கும் இந்த திரை சேரி, இந்த திரை சேரி முறி இவருக்கு மாறப்பட்டிருக்கு. இதை இந்த வர்த்தகம் நடைபெறும் அந்த நேரத்திலே இந்த மாற்றத்திற்கான பதிவும் மேற்கொள்ளப்படும். சாரி, அதே நேரத்துல இவர்கிட்ட இருந்து இந்த வர்த்தகம் நடைபெறும் அதே நேரத்தில் இப்ப இவர்கிட்ட இருக்காது, இது இவர்கிட்ட மாறி இருக்கு. இது அதே நேரத்தில் நடைபெறுகின்றது. அப்ப இந்த தீர்ப்பனவு முறைமை வந்து இந்த கொடுக்கல் வாங்கங்களின் இந்த மாற்றத்தை பதிவு செய்வதற்குத்தான் இந்த பத்திரங்கள் அற்ற பிணையங்களின் தீர்ப்பனவு முறைமை இருக்கு. விளங்கிக் கொள்ளுங்க, அந்த தீர்ப்பனவு முறைமையின் பங்கு என்ன? கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது அந்த மாற்றம் அடையும் அந்த அந்த திரை சேரி முறிகளின் அந்த கொள்முதலை, அந்த மாற்றம் அடையும் அந்த திரை சேரி உண்டிய அந்த திரை சேரி முறிகளின் அந்த கொடுக்கல் வாங்கங்களை தான் அவங்க அதே நேரத்தில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு என்ட்ரியின் மூலமாக, விளங்கிச்சா? அதை தான் இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது பத்திரங்கள் அற்ற தீர்ப்பனவு முறையில நடைபெறுகின்றது. அடுத்ததான் நாங்க இருக்கிற வந்து சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், சாரி சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம், மத்திய வைப்பக முறைமை. மத்திய வைப்பக முறைமை என்பது அரசாங்க புணியங்களின் உரித்து பதிவுகளை பேணுகின்ற கணனி தரவு தளமாகும். அதாவது இதனுடைய உரிமை யாரிடம் இருக்கிற அந்த உரிமை பதிவுகளை மேற்கொள்ளும் ஒரு கணனி தரவு தளமாகும். இது ஒரு டேட்டா பேஸ் உண்டு, விளங்கிச்சா? அப்ப ஸ்கிரிப்ட்லெஸ் பத்திரங்கள் அற்ற தீர்ப்பனவு முறையில வந்து இதனுடைய அந்த கொடுக்கல் வாங்கங்களுக்கேற்ப இந்த மாற்றங்கள் நடைபெறும். அப்ப மத்திய சாரி சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ல என்ன நடக்கின்றது? அதுல வந்து இவர்கிட்ட இருந்து வணிகம் அந்த முதநிலை வணிகரிடம் இருந்து முதலீட்டாளருக்கு அந்த மாறிய முதலீட்டாளருக்கு மாறிய அந்த உரிமை இருக்கல, அந்த உரிமை பதிவை தான் சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ல மார்க் பண்ணப்படும். அப்ப என்ன, அந்த முகவரிடம் இருந்து இப்ப இந்த ஐஎஸ்ஐஎன் இந்த இந்த திரை சேரி முறி இவருக்குத்தான் உரிமையாகின்றது, இவரிடம்தான் இந்த திரை சேரி முறி இருக்கின்றது என்ற அந்த பதிவை தான் இந்த சென்ட்ரல் டிபாசிட்டரி சிஸ்டம்ல செய்கிறது. மத்திய வைப்பக முறையில இது அந்த அதற்கான பதிவு மேற்கொள்ளப்படுகின்றது. மத்திய வைப்பக முறையானது முறைமை பங்கேற்பாளர் கணக்குகளையும்
ஒவ்வொரு பிணையங்களின் தனி உரிமையாளரினதும் தனிப்பட்ட கணக்குகளையும் பேணுகின்றது. அதாவது இப்ப இதே வகையான கணக்குகளை தான் அவர்கள் பேணுகின்றார்கள் மத்திய வைப்பக முறையிலும். பத்திரங்களற்ற பிணையங்களின் உரித்துகளின் மாற்றலானது பங்கேற்பாளரிடம் இருந்து, அதாவது முதநிலை வணிகர்கள், உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மற்றும் நாணய சபையின் அனுமதிக்கப்பட்ட ஏதேனும் வேறு நிறுவனங்களிடம் இருந்து கிடைக்கப்பெறும் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக மத்திய வைப்ப முறைமையில் இளந்திரியல் ரீதியாக பதிவு செய்யப்படுகின்றது. அந்த மாற்றத்திற்கான அந்த அறிவுறுத்தல் யாரிடமிருந்து வர வேண்டும்? இந்த முதநிலை வணிகரிடமிருந்து தான் வர வேண்டும். இப்ப இவற்றிருந்து தானே இது மாறுகின்றது. இப்ப இவர் இந்த ட்ரேடிங்குக்கான அந்த கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வது யார்? இந்த முதநிலை வணிகர். இவர் பதிவு செய்யும் போது தான் திருப்பனவு முறையிலும் வைப்பக முறையிலும் அந்த மாற்றம் நடைபெறுகின்றது. விளங்கிச்சா? இது ரெண்டுக்கான அந்த வித்தியாசம் முக்கியம். இதுல வந்து அந்த தீர்ப்பனவு முறைமை மட்டும்தான் நடைபெறுகின்றது. முதநிலை வணிகரிடம் இருந்து முதலீட்டாளருக்கு இந்த திரைசேரி முறை மாறி இருக்குதுன்னு காட்டுகின்றது. அவ்வளவுதான். விளங்கிச்சா? ஆனா வைப்பக முறையில் அந்த உரிமைக்கான மாற்றத்தையும் அது காட்டு, உரிமைக்கான மாற்றத்தையும் காட்டி இப்போது இவரிடம் இருக்கும் அந்த திரைசேரி முறையின் அளவு எவ்வளவு என்பதையும் காட்டுகின்றது. இந்த முதநிலை வணிகரிடம் வேற எந்த திரைசேரி முறையும் இல்லாவிடில் வைப்பக முறையில் இவருடைய பேருக்கு எதிராக சைவர்னு காணப்படும், ஒன்றுமே இல்லை. ஆனா முதலீட்டாளரிடம் இந்த 10 மில்லியன் என்ற மாறி இருக்கிறத காட்டு. சரியா? அடுத்ததாக வந்து இலங்கை அபிவிருத்தி முறிகள். இலங்கை அபிவிருத்தி முறிகள் எடுத்தோம் என்று சொன்னா அதுவும் இலங்கை அரசாங்கத்தால வெளியிடப்படும் ஒரு கருவி. ஆனால் இது கொஞ்சம் திரைசேரி முறையை பார்க்கலாம் ஒரு வேறுபட்ட கருவி. ஏன் என்று சொன்னா இது வெளியிடப்படுகின்றது வந்து வெளிநாட்டு நாணயத்தில், அதாவது அமெரிக்க டாலர்களில் வெளியிடப்படும் அபிவிருத்தி முறிகள். சரியா? விளங்குதுன்னு நம்புறேன். இல்ல, ஸ்கிரீன் பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இலங்கை அபிவிருத்தி முறிகள் என்பது 1957 29 இலக்க வெளிநாட்டு கடன்கள் சட்டத்தின் இணைக்கு நிதியத்திற்கு அமைவாக இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அமெரிக்க டாலர்களில் வெளியிடப்படும் படுகடன் சாதனமாகும். இதை ஹைலைட் பண்ணு. இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அமெரிக்க டாலர்களில் வெளியிடப்படும் படுகடன் சாதனமாகும். திரைசேரி முறி வந்து அதுவும் இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படுகின்ற ஒரு கருவி. ஆனால் அது ரூபாய், உள்நாட்டு நாணயத்தில் வெளியிடப்படுகின்ற ஒரு கருவியா. சரியா? இலங்கை அபிவிருத்தி முறிகளின் மீள் கொடுப்பனவு இலங்கை அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இது இதற்கு இரண்டாம் நிலை சந்தைகள் இல்லை. சரி, அது முக்கியம். திரைசரி முறிகளுக்கு வந்து இரண்டாம் நிலை சந்தை இருந்தது. ஆனால் இலங்கை அபிவிருத்தி முறிகளுக்கு வந்து இரண்டாம் நிலை சந்தை இல்லை. அது ஏனென்று பார்ப்போம். இலங்கை அபிவிருத்தி முறிகளின் முக்கிய பண்புகள். இது உள்நாட்டு சந்தையில் வழங்கப்படுகின்றது, உள்நாட்டு சந்தைக்கு வழங்கப்படுகின்றது. அரசாங்கத்தால உள்நாட்டில் உள்ள அந்த பங்கேற்பாளர்களுக்காக இது வெளியிடப்படுகின்றது. வருடத்திற்கு இருமுறை வட்டி கொடுப்பனவுகள், அதாவது இந்த மாதிரி அரை ஆண்டிற்கு ஒரு தடவை இதனுடைய வட்டி செலுத்தப்படும், வட்டி அல்லது கூப்பான் செலுத்தப்படும். குறைந்தபட்ச முதலீடாக அமெரிக்கன் டாலர் 10,000 மற்றும் 10,000 பெருக்கல்களாக இருக்க, மல்டிப்பிளாக இருக்க வேண்டும். முக்கியமான பண்பு வந்து முதலீட்டு நாணயம் வந்து அமெரிக்க டாலர். நீங்க முதலீடும் செய்யும் போது US டாலர்ஸ்ல தான் உங்களுக்கு முதலீடு செய்யலாம். இதை வாங்கி விற்கிறது US டாலர்ஸ். அப்ப
இப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இது உள்நாட்டு சந்தையில வெளியிடப்படும் அமெரிக்க டாலரில் வெளியிடப்படும் ஒரு கருவி. அப்ப இதுக்கு இரண்டாம் நிலை சந்தை இருந்தா அதுலயும் கொடுக்கல் வாங்கல் வந்து அமெரிக்கன் டாலர்லயே தான் நடைபெறும். அப்ப அமெரிக்கன் டாலர் வந்து ஃப்ரீயா இருக்க உள்நாட்டுல இல்ல, அது வந்து உங்களுக்கு தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து மேனேஜ் பண்ணப்படுகின்றது. எல்லா உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதை வாங்கி விற்கிறார். விளங்கிச்சு? அதனால தான் இதற்கு இரண்டாம் நிலை சந்தை இல்லை, முதநிலை சந்தை மாத்திரம்தான் இலங்கை அபிவிருத்தி முறைகளுக்கு இருக்கின்றது. முதநிலை சந்தை இருப்பதால அதிகமாக இதை வந்து தனிநபர் முதலீட்ட தனி முதலீட்டாளர்கள் போய் இதை வாங்குறது குறை. அதிகமாக வங்கிகள், முதநிலை வணிகர்கள் அல்லது நிறுவன முதலீட்டாளர்கள், காப்புறுதிகள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இதை வாங்குவார்கள். நிலையான மற்றும் நெகிழ்வு மிக்க வட்டி வீதங்களில் இது கிடைக்கப்படுகின்றது. அது முக்கியம். இப்ப இது வந்து ஃபிக்ஸ் ரேட்டாகவும் இருக்கும், இதனுடைய வட்டி வீதம் இருக்கல, வட்டி வீதம் வந்து நிலையான ஒரு வட்டி வீதமாம் இருக்கும். 5% 5%, 4% ஒரு நிலையான சதவீதமாகவும் இருக்கும் அல்லது நெகிழ்வு மிக்க வட்டி வீதம். இது அமெரிக்கன் டாலர் என்பதனால உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு வட்டி வீதம் ஒன்றிற்கு இதை வந்து பெக் பண்ணியிருப்பாங்க, அதாவது ரிலேட் பண்ணியிருப்பாங்க. இப்ப லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் இருக்கல, லைபோக்கு இதை ரிலேட் பண்ணி லைபோ பிளஸ் ஒரு சர்டன் மார்ஜினை வச்சு இதற்கான வட்டி விதத்தை தீர்மானித்திருப்பாரு. அப்ப இலங்கை அபிவிருத்தி முறைகளுக்கு வந்து ரெண்டு விதத்திலையும் இருக்கலாம், நிலையான வட்டி வீதமாகவும் இருக்கலாம், நெகிழ்வு விக்க வட்டி வீதமாகவும் இருக்கலாம். அடுத்தது வந்து முதிர்வு காலம் வந்து பொதுவாக 2 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரையில தான் இருக்கும். 2-க்கும் 5-க்கும் இடையில் இருக்கின்ற முறிகளாகத்தான் இது காணப்படுகின்றது. கடைசியாக வந்து இது பத்திரங்கள் வடிவில் வழங்கப்படும் ஒரு கருவி. இது வந்து பத்திரங்கள் அற்ற வடிவில் எங்களுக்கு வழங்கப்பட முடியாது. விளங்கிச்சு? அது ஒரு முக்கிய பண்பாக இருக்கவன் உங்களுக்கு தெரியும் திரை சேரி முறிகள் வந்து பத்திரங்கள் அற்ற வடிவில் வந்து வெளியிடப்படுகின்றது. ஆனா இது அப்படி அல்ல, அதாவது பேப்பர் பேஸ்ட் ஃபார்ம்ல தான் இவ்வகையான படுகடன் கருவி வெளியிடப்படுகின்றது. சரியா? இப்ப இதே மாதிரி இன்னொரு கருவி இருக்கின்றது, இலங்கை அரசாங்கத்தால வெளியிடப்படும் இன்னொரு கருவி. அதை நாங்க சர்வதேச இறையாண்மை முறிகள் சொல்றது, இன்டர்நேஷனல் சவரீன் பாண்ட்ஸ். இத வந்து ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்றது. விளங்கிச்சா? இது வந்து இன்டர்நேஷனல் சவரீன் பாண்ட்ஸ். இப்ப இது இப்ப இந்த மூணுக்கு திரைசேரி உண்டியல், இலங்கை சர்வதேச இலங்கை அபிவிருத்தி முறிகள் மற்றும் சர்வதேச இறையாண்மை முறிகள், இந்த மூன்றிற்குமான வேறுபாட்டை நீங்க தெரிஞ்சிருக்கோம். விளங்கிச்சா? இப்ப இதை நாங்க இன் டீட்டெயிலா பார்ப்போம். சர்வதேச இறையாண்மை முறிகளை வந்து நாங்க 2007 தொடக்கம் தான் வெளியிட தொடங்கியிருக்கோம். இதனுடைய மேல் கொடுப்பனவும் இலங்கை அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது, அது கேரண்டி பண்ணியிருக்கிற ஒரு அவங்க அந்த உத்தரவாதம், அந்த உத்தரவாதம் உள்ள ஒரு கருவியாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஏன் நான் இந்த 2 கருவிக்கும், அதாவது இலங்கை அபிவிருத்தி முறிகளாயிருக்கட்டும் சர்வதேச இறையாண்மை முறிகளாயிருக்கட்டும் இந்த 2க்கும் நான் சொல்றேன், முதலில் முயல் கொடுப்பனவு அதாவது உங்களுடைய அசல் மற்றும் வட்டியை மீள செலுத்துவார்கள் என்று ஒரு உத்தரவாதத்தை வந்து இலங்கை அரசாங்கம் தருகின்றதுன்னு சொல்றான். ஏன்னு சொன்னா இந்த 2 கருவிகளும் அமெரிக்கன் டாலர்களில் வெளியிடப்படுகிறது. நாங்க முதலே பணச்சந்தையை படிக்கும் போது பார்த்த நாட்டிற்கு அந்நிய நாணயத்தில் வெளியிடப்படும் போது அந்த அரசாங்கம் வெளியிட்டாலும் அந்த கருவிக்கு கடன் இடர்நேர்வு இருக்கின்றது. விளங்கிச்சா? அதனாலதான் இந்த 2 கருவிக்கும் மீள் கொடுப்பணும், அதாவது வட்டி அல்லது அசலை மீள செலுத்துவோம் என்று இலங்கை அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கின்றது. சரியா? இப்ப சர்வதேச இறையாண்மை முறிகளின் முக்கிய பண்புகள் என்னன்னு பார்ப்போம். இப்ப இந்த கருவியை வந்து அமெரிக்க டாலர்களை தான் வெளியிடப்படுகின்றது. விளங்கிச்சா? இதுவும் இலங்கை அபிவிருத்தி முறிகளை மாதிரி ரெண்டுமே அபிவிருத்தி முறிகளும் முதலீட்டு நாணயம் வந்து அமெரிக்கன் டாலர் ரெண்டுமே அதுதான் அதனுடைய அந்த ஒரே அம்சமாக காணப்படுகின்றது.
ஆனால் வேறுபாடுகள் என்ன? அதுவும் இன்னொன்றும் இருக்கின்றது. வருடத்திற்கு இருமுறை வட்டி கொடுப்பனவு. இது ரெண்டும் அரசாங்கத்தின் அந்த உத்தரவாதமும் தான், இலங்கை அரசாங்கம் வெளியிடுறது என்கிறதும் தான் இதனுடைய அந்த ஒருமையான பண்புகள். இதனுடைய அந்த சிமிலாரிட்டிஸ் என்று சொன்னா இந்த நான்கு தான் உங்களால சொல்ல முடியும். ஆனா வேறுபாடுகள் என்று சொன்னா, அதாவது இலங்கை அபிவிருத்தி முறிகளுக்கும் சர்வதேச இறையாண்மை முறிகளுக்குமான வேறுபாடுகள் என்ன என்று சொன்னா, இந்த இறையாண்மை முறிகள் வந்து சர்வதேச சந்தையில வெளியிடப்படுகின்றது. சரியா? சரியா, இது வந்து சர்வதேச சந்தையில வெளியிடப்படுகின்றது. ஆனால் இது உள்நாட்டு சந்தையில் வெளியிடப்படுகின்றது. அடுத்தது வந்து முதிர்வு காலம். சர்வதேச இறையாண்மை முறிகள் எடுத்தோம் என்று சொன்னா, இதனுடைய முதிர்வு காலம் பொதுவாக 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை இருக்கு. ஆனால் இலங்கை அபிவிருத்தி முறிகள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, முதிர்வு காலம் பொதுவாக 2 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரையிலாக இருக்கும். இது ஒரு நடுத்தர படுகடன் கருவியாக இருக்கும். இது ஒரு நீண்ட கால படுகடன் கருவியாக இருக்குது. அடுத்தது வந்து சர்வதேச இறையாண்மை முறிகள் வந்து நிலையான வட்டி வீதங்களில் மாத்திரமே கிடைக்கப்படுகின்றது. சரியா? ஆனால் இலங்கை அபிவிருத்தி முறிகள் நிலையான மற்றும் நெகிழ்வு மிக்க வட்டி வீதங்களில் கிடைக்கப்படுகின்றது. கடைசியான வேறுபாடு வந்து சர்வதேச இறையாண்மை முறிகள் வந்து பத்திரங்களற்ற வடிவில் வழங்கப்படுகின்றது. ஏன் இதை மற்றும் பத்திரங்களற்ற வடிவில் வெளியிடப்படுகின்றது? ஏனென்றால் இது வந்து சர்வதேச சந்தைக்காக நாங்கள் வெளியிடுறோம். அப்ப சர்வதேச சந்தைக்கு எப்படி பத்திரங்கள் வடிவில் நாங்க முறிகளை வெளியிடப்பட முடியுமா? இயலாது. பத்திரங்கள் அற்ற வடிவில் தான் எங்களுக்கு அந்த வர்த்தகத்தை எளிதாக்குவதற்காக பத்திரங்கள் அற்ற வடிவில் நாங்க வெளியிடணும். அதனால இந்த சர்வதேச இறையாண்மை முறிகள் பத்திரங்கள் அற்ற வடிவத்தில் வெளியிடப்படுகின்றது. ஆனா இது ஒரு உள்நாட்டு கருவி, இது வந்து பத்திரங்கள் வடிவில் வெளியிடப்படுகின்றது. இது ரெண்டுக்குமான அந்த வித்தியாசம் வந்து முக்கியம், அத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. கடைசியான வகையாக நாங்க பாக்குறது வந்து சுக்குப் முறிகள், அதாவது இஸ்லாமிய முறிகள். இந்த முறிகளை பற்றி, இந்த முறிக்கும் ஒரு சாதாரணமான ஒரு வழக்கமான படுகடன் முறிக்கும் உள்ள வித்தியாசத்தையும் பார்க்கலாம். சுக்குக் என்பது ஒரு உறுதியான சொத்து, திட்டம் அல்லது வணிகத்தின் உரிமையை குறிக்கின்றது. விளங்கிச்சா? சுக்குக் என்ன அந்த வார்த்தை, அந்த மீனிங் வந்து உரிமையை குறிப்பதாகும். உரிமையை உங்களுக்கு பெறுகிறோம்னு சொன்னா அதை சுக்குக் என்று, இஸ்லாமிய ரீதியில் சுக்குக் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே சுக்குக் முறிகள் சொத்துரிமை அடிப்படையிலான முறிகள் ஆகும். இப்ப மற்ற முறிகள் எடுத்தோம்னு சொன்னா அது வந்து சொத்துரிமை அடிப்படையில வெளியிடப்படுகின்றதே இல்லை. ஏன்? சொத்துரிமை இல்லாத பாதுகாப்பற்ற முறிகளாகவும் இருக்கலாம். இல்ல, இப்ப இது வந்து அது நாம் வழக்கமான முறிகளை எடுத்துக்கணும்னு சொன்னா, ஒரு சொத்தை வைத்து அதை பேக் பண்ணி இழந்த முறிகளை வெளியிடுறது. ஆனா இது அப்படி இல்லை, சொத்துரிமையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த முறிகள் வெளியிடப்படுகின்றன. இவை ஷரியா சட்டத்திற்கு இணங்க வெளியிடப்படும் முறிகள் ஆகும். சுக்குக் முறிகளின் முக்கிய பண்பு என்னவென்றால், இவை அடிப்படை சொத்தில் உரிமையை வழங்குகின்றன. இது ஷரியா சட்டத்திற்கு இணக்கமாக கருதப்படுகின்றது. இதனால் சுக்குக்கின் அடிப்படை சொத்திலிருந்து லாபத்தில் ஒரு பங்கை பெற முதலீட்டாளருக்கு உரிமை உண்டு. இதை நாங்க டீட்டெயிலா பார்த்தோம். இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க கடன் நிதி உதவியை ஏன் பெறுகின்ற
ஒரு நிறுவனம் என்று சொன்னா அவங்க ஒரு தொழிற்சாலையை நிறுவ யோசிக்கலாம். அது ஒரு திட்டம். சரியா? தொழிற்சாலையை நிறுவ விரும்பினால் தொழிற்சாலையை அவங்க ஒரு தொழிற்சாலையை நிறுவ விரும்புகின்றார். சரியா? அப்ப ஒரு ஒரு நிதி திரட்டு முறை வந்து படுகடன் கருவியின் மூலமாக, அது ஒரு வழக்கமான ஒரு முறையை பயன்படுத்தினார். விளங்கிச்சா? ஒரு வழக்கமான ஒரு முறையை பயன்படுத்தினால் முறிகளை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான நிதியை திரட்டுறது. சரியா? இந்த வழக்கமான முறிகளை நாங்க திரட்டும் போது அந்த தகவல் அறிக்கையில சொல்வோம், ஓ நான் இப்படி ஒரு தொழிற்சாலையை நிறுவ போறேன், அதுக்காகத்தான் நான் இந்த முறிகளை வெளியிடுறேன். ஆனா இந்த முறிகளில் முதலீடு செய்பவர்களுக்கு, இந்த முறிகளில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த தொழிற்சாலையின் மீது உரிமை வருகின்றதா? இல்லை. இது ஒரு படுகடன் கருவி. கடந்த வாரம் படுகடன் கருவியில வந்து அந்த சொத்துரிமை என்கிறது எங்களுக்கு கிடைக்காது, இதன் மீது உரிமையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளங்கிச்சா? சொத்துரிமை சொத்துரிமை இல்லை. விளங்கிச்சா? சொத்துரிமை என்பது இல்லை. இப்ப இன்னொரு வகை இருக்கு. இப்ப இதுல வந்து உங்களுக்கு சுகுக் முறிகளின் மூலமாக, விளங்கிச்சா? சுகுக் முறிகளின் மூலமாக உங்களுக்கு தேவையான நிதியை திரட்ட முடியும். சுக்கு முறிகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான நிதியை திரட்ட முடியும். இப்ப அதுல முதலீடு செய்பவர்களுக்கு இந்த சொத்தின் மீது உரிமை உண்டு. இங்க சொத்துரிமை இருக்கிறது. சரியா? சொத்துரிமை உண்டு. சொத்துரிமை என்று சொன்னா இந்த தொழிற்சாலையால வருகின்ற வருமானங்கள், இதோட நட்டங்கள் அனைத்திற்கும் இந்த சுக்குக், இந்த சுக்குக் முறிகளை வைத்திருப்பவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா முறிகளை வெளியிட்டம் என்று சொன்னா அந்த முறிகளில் முதலீடு செய்பவர்களுக்கு அந்த இது லாபமோ, இந்த தொழிற்சாலை லாபமோ நட்டமோ வந்தாலும் அதற்கான பாதிப்பு இல்லையே, ஒரு நிலையான வட்டியை அவர்கள் பெறுவார்கள். விளங்கிச்சா? அதுதான் இதனுடைய முக்கியமான ஒரு வேறுபாடாக இருக்கிறது. அடிப்படை சொத்தில் உரிமையை வழங்குகின்றது. இதை எடுத்தோம் என்று சொன்னா இந்த அடிப்படை சொத்து இருக்கல, இந்த அடிப்படை சொத்தில் உரிமையை தான் இந்த சுக்கு கருவி தருகின்றது. இப்ப வழக்கமான முறிகளையும் மற்றும் சுக்கு முறிகளையும் ஒப்பிடுதல், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதற்குள்ளே வித்தியாசங்களை நாங்க பார்ப்போம். முதலாவது மற்றும் முக்கியமான வித்தியாசம் வந்து சொத்துரிமை. வழக்கமான முறிகள் முதலீட்டாளருக்கு அடிப்படை சொத்தில் உரிமையை வழங்காது. எனவே வழக்கமான முறிகள் கடன் கடமையை குறிக்கின்றன. இப்ப இதை எடுத்தோம் என்று சொன்னா, இப்ப முறிகளை பயன்படுத்தி நீங்கள் நிதியை திரட்டி இருந்தால் அது ஒரு கடமை. அந்த வெளியீட்டாளருக்கு அது ஒரு கடமையாகத்தான் இருக்கின்றது. அவன் அசலையும் வட்டியையும் கட்டாயமாக மீள செலுத்த வேணும். ஆனா சுக்கு முறிகளை எடுத்து முடிச்சோம்னா அது சொத்துரிமை, இந்த சொத்திற்கான உரிமையை அது தருகின்றது. மறுபுறம் சுக்கு முறிகள் முதலீட்டாளருக்கு சுக்கு பத்திரங்கள் அடிப்படையாக கொண்ட சொத்தில், சுக்கு பத்திரங்கள் அடிப்படையாக கொண்ட சொத்தில் பகுதி உரிமையை, ஒரு பங்கு உரிமையை அது வழங்குகின்றது. எனவே சொத்துரிமையை சுக்கு முறிகள் குறிக்கின்றது. அடுத்தது வந்து முதலீட்டு அளவுகோல்.
பொதுவாக உள்ளூர் சட்டங்களுக்குடன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியான்னு நாங்கள் இதை சொல்றது. இப்போ முதலீடு செய்யும் போது அதற்கு அந்த இந்த அளவு அந்த உங்களுக்கான அந்த சட்ட ரீதிகள் அந்த சட்ட உங்களை பாதிக்கும் அந்த அளவுகோல்கள் என்ன. பொதுவாக உள்ளூர் சட்டங்களுடன் இணங்கக்கூடிய எந்த ஒரு சொத்து திட்டம் வணிகம் அல்லது கூட்டு நிறுவனத்திற்கும் நிதி அளிக்க முறிகளை பயன்படுத்தலாம். சரியா, இதனால் சொத்து திட்டம் அல்லது வணிகம் அல்லது அந்த கூட்டு முயற்சி இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எதிரானதாகவும் இருக்கலாம். இருப்பினும் சுகுக் அடிப்படையிலான சொத்து சரியா சட்டத்திற்கு இணங்க வேண்டும். இதை அடுத்த மட்டும் சொன்னா இந்த இதே உதாரணத்தை இப்ப இந்த தொழிற்சாலையை வந்து யோசிச்சு பாருங்க. இந்த தொழிற்சாலை வந்து ஒரு சிகரெட் மேனுபேக்சரிங் ஃபேக்டரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், டுபாக்கோ கம்பெனினால சிலான் டுபாக்கோ கம்பெனினால சிடிசின்னு சொல்றோம்ல, சிலான் டுபாக்கோ கம்பெனினால இது வந்து சிகரெட் விற்கிற சிகரெட்டை உற்பத்தி செய்கின்ற, சிகரெட்டாக இருக்கலாம் மதுபானமாக இருக்கலாம், ஒரு மதுபானத்தை எங்களுக்கு உதாரணமாக எடுத்துவோம், சிகரெட்டை உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலை. இப்போ இது வந்து எங்களோட உள்ளூர் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற இணக்கமாக தான் இது இருக்கு. இந்த சிகரெட் வந்து இல்லீகல் ப்ரொடக்ட், இல்லைங்களா, லீகலான ப்ரொடக்ட், அனுமதியை பெற்று இந்த நிறுவனம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் இஸ்லாமிய விழுமியங்களுக்கு அந்த இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எதிராக இந்த திட்டம் காணப்படும். அப்ப எங்களுக்கு சுகுக் முறிகளை வெளியிட இயலாது. விளங்கிச்சா, சிகரெட்டாக இருக்கட்டும் லிக்கராக இருக்கட்டும் மதுபானமாக இருக்கட்டும், சரியா, அதை எடுத்து முடிச்சோன்னா அந்த திட்டம் அந்த அடிப்படை சொத்து வந்து இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எதிராக உட்பட்டதாக இல்லாமல் இருக்கலாம். வழக்கமான முறிகளை நாங்கள் எடுத்தோம்னா அது வந்து உள்ளூர் சட்டத்திற்கு இணங்கியிருந்தால் அது காணும். ஆனால் சுகுக் முறிகள் வந்து உள்நாட்டு சட்டங்களுக்கு மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களுக்கும் இணக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், அது இணங்கி இருக்கும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு சுகுக் முறிகளை வெளியிடலாம். அதுதான் முதலீடு அளவுகோல்ன்னு சொல்லப்ப. இந்த முதலீடு செய்யும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரைட்டீரியாவாக இது இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி உங்களுக்கு இந்த முதலீடை மேற்கொள்ள முடியாது. அடுத்தது வந்து வெளியீட்டு விலை. வழக்கமான முறையின் வெளியீட்டு விலை வெளியீட்டு மதிப்பீடு உட்பட வெளியிடுபவரின் கடன் தகுதியை அதாவது கடன் மதிப்பீடை அடிப்படையாக கொண்டது விளங்கிச்சா. அதை பொறுத்து அந்த வெளியீடின் கடன் மதிப்பு அல்லது வெளியிடுபவரின் அந்த கடன் தகுதியை பொறுத்து அந்த முறையின் வெளியீட்டு விலை தீர்மானிக்கப்படும். ஆனா சுகுக்கின் வெளியீட்டு விலை அடிப்படை சொத்து இருக்கல, அந்த சொத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டுதான் இதனுடைய விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்தது வந்து முதலீட்டு வெகுமதிகள் மற்றும் இடர் நேர்வுகள். முதலீட்டாளர்கள் முறையின் வாழ்நாள் முழுவதும் திட்டமிட்டப்பட்டிருக்கும் வட்டி மற்றும் முதிர்வு தகுதியில் முதலீட்டு தொகையையும் திரும்ப பெறுவது உறுதி. அது வந்து சர்டனான, அது வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கு. அது அந்த அடிப்படையில தான் நீங்க முதலீடை மேற்கொள்கின்றீர்கள். உங்களுக்கான பட்டியும் அதனுடைய அந்த அசலும் திருப்ப பெறப்படும். ஆனால் சுகுக் முறிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொத்து உரிமையை தான் நீங்க பெற்றுக்கொள்கின்றீர்கள். விளங்கிச்சா. அப்ப சுகுக் முறிகளை வைத்திருப்பவர்கள் அடிப்படை சொத்தில் இருந்து லாபத்தின் ஒரு பங்கை பெறுகின்றார்கள். இப்ப இது வந்து வட்டி இல்லை, லாபத்தின் ஒரு பங்கு லாபமாக இருக்கும். சரியா, ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் இழப்பின் பங்கையும் ஏற்க வேண்டும். இதனால் முதலீட்டு தொகையை திரும்ப பெறுவது உறுதி அற்றது. இதே நாங்க உதாரணத்தை எடுத்தோம்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்தோம். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த தொழிற்சாலை வந்து ஒரு 10 மில்லியனுக்கான ஒரு லாபத்தை பெற்றுள்ளது, 10 மில்லியனுக்கான லாபத்தை பெற்றுள்ளது. சரியா, அப்ப முறிகளை கொண்டிருக்கும் முதலீட்டாளர்கள் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், லாபமோ நட்டமோ இவர்களுடைய வட்டியை வந்து
நாங்க மீள செலுத்த வேண்டும். வட்டியும் அசலும் மீள செலுத்த வேண்டும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. விளங்கிச்சு, அது கட்டாயமாக மீள செலுத்த வேண்டும். இப்ப முதலாவது தருணத்துல இவர்களுக்கு ஒரு லாபம் வருது இல்ல, அப்ப இவருக்கு வந்து இவங்களுக்கு ஒரு லாபத்தில் பங்கு லாபம் ஒன்று இருக்கிறது. விளங்கிச்சா, அந்த லாபத்தின் ஒரு பங்கு சுக்குக் முறிகளை வைத்திருப்பவர்களுக்கு போய் சேரும். விளங்கிச்சா, அதே நேரத்துல இவ இந்த லாபகரமாக இந்த தொழிற்சாலை இருந்தால் இவருடைய அசல் தொகையையும் அந்த தொழிற்சாலையை மூடும் போது அதனுடைய அசல் தொகையையும், அதாவது இந்த முறியின் முதிர்ச்சி காலத்தில் இதனுடைய அசல் தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா, அசல் தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம், அது உறுதி இந்த தருணத்தில். சரியா, அடுத்த தருணமாக நாங்க நட்டமாக இருக்கும்போது, நட்டமாக இருக்கும்போது, அதாவது 10 மில்லியன் நட்டம் என்று வைங்கல, 10 மில்லியன் நட்டமாக இருக்கும் போது முறிகளில் முதலீடு செய்பவர்களுக்கான வட்டி மற்றும் அவர்களுடைய அந்த அசல் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. லாபமோ நட்டமோ அதை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதை நாங்க கட்டாயமாக மீள செலுத்த வேண்டும். ஆனா சுக்குக் முறிகளை வைத்திருப்பவர்களுக்கு இப்ப என்ன நடக்கும், பங்கு லாபம் கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா? இல்ல, பங்கு லாபம் இல்லை, இந்த நட்டத்தில் ஒரு பங்கு போய் சேரும். அதாவது அந்த வருடத்துல சில நேரம் பங்கு லாபம் இல்லை அவர்களுக்கு, அல்லது அவர்கள் மேல இன்னும் பணம் செலுத்த வேண்டி வரும், மற்றும் அசல் இருக்கல்ல, லேசாதான் பங்கு லாபம் என்று சொன்னா பங்கு லாபம் இல்லை. இந்த தருணத்துல வந்து பங்கு லாபம் இல்லை, அசலும் இந்த வகையை நட்டமான ஒரு கால ரீதியில அசலும் உறுதி இல்லை. ஏன், இது ஒரு நட்டம், இந்த நட்டத்தை வந்து சொத்துரிமையை உள்ள இந்த சுக்குக் முறிகளை கொண்ட இந்த முதலீட்டாளர்கள் வந்து அதை ஏற்க வேண்டும். அதனால் அவர்கள் முதலீடு செய்த அந்த அசல் தொகையும் அவர்களுக்கு இல்லாமல் போகும். விளங்கிச்ச, அப்ப முதலீட்டின் வெகுமதிகள் எடுத்தனா அந்த லாபங்களும் அதனுடைய இடர் நேர்வுகளையும் சுக்குக் முறிகளை வைத்திருப்பவர்கள் சந்திக்க நேரிடும். ஆனா வழக்கமான முறிகளில் முதலீடு செய்பவர்களுக்கு அந்த திட்டத்தின் லாபமோ திட்டத்தின் இடர் நேர்வுகளுக்கோ அவர்கள் வந்து பங்கெடுக்க தேவை இல்லை. அது ஒரு முக்கியமான வேறுபாடு. செலவுகளின் விளைவுகள், முறிகளை வெளியிடப்பட்ட திட்டம், வணிகம் அல்லது கூட்டு முயற்சியின் செயல்திறன் ஆகியவற்றால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவதில்லை. அதாவது ஒரு வழக்கமான முறையை எடுத்துக்கொண்டு முடிச்சோம்னா அவர்கள் அந்த முறையை வெளியிடப்பட்ட அந்த திட்டம் நன்றாக செயல்பட்டாலோ அல்லது ஒரு நட்டம் வரும் வகையில் செயல்பட்டாலோ அது வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. விளங்கிச்சா, அப்ப வணிகத்தின் அதிக செலவுகளால் இழப்புகள் ஏற்பட்டாலும் வட்டி செலுத்தப்படும், அதனால முதலீட்டாளர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. இருப்பினும் அடிப்படை சொத்தின் செயல்திறனால் சுகுக் முறிகளை வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். நாங்க முதலையும் பார்த்தோம் எல்லாம், அந்த சொத்து நன்றாக செயல்பட்டால் லாபம் போய் சேரும், நட்டம் வரவழைக்கும் நட்டம் வரும் ஒரு வகையில் செயல்பட்டால் அந்த நட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுகுக் முறிகளில் முதலீடு செய்பவர்கள் அதிக செலவுகளை முதலீட்டாளர்களின் லாபத்தை குறைக்கலாம். அதிக செலவுகள் முதலீட்டாளர்களின் லாபத்தை குறைக்கலாம், மற்றும் நேர்மாறாகவும் இருக்கலாம். அது என்னது, குறைந்த செலவுகள் வந்து அவருடைய லாபத்தை கூட்டலாம். ஒரு
ஒரு தொழிற்சாலையை நிறுவது தான் எங்கட உதாரணமாக எடுத்தேன். தொழிற்சாலை நிறுவு நிறுவும் போது இதன் இதற்கான செலவுகள் அதிகமானால் காஸ்ட் ஓவர் ரன் ஒன்று நடைபெற்றார். விளங்கிச்சா? இப்ப நீங்க தொழிற்சாலையை வந்து 5 மில்லியன்ல செய்ய பாக்குறீங்க, ஆனா இதற்குரிய விலை கூட ஆகி அதிகமாயிட்டு 6 மில்லியன் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த வருகின்ற அந்த காஸ்ட் ஓவர் ஆனால வர அந்த லாஸ் அந்த நட்டத்தை வந்து சுக்கு குரிமை அந்த முறிகளின் முதலீட்டாளர்கள் ஏற்க நேரிடும். ஆனா வழக்கமான முறிகளை உள்ளவர்கள் ஏற்க தேவை இல்லை. விளங்கிச்சா? அப்ப இதனால ஒரு வழக்கமான முறிக்கும் சுக்குக் முறிகளுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சுக்குக் முறிகள் வந்து பங்கை போன்ற சில பண்புகளை கொண்ட ஒரு முறின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பங்குகளை பார்க்கும்போது பங்குகளிடம் இருந்தும் இது ஒரு வேறுபட்டது. ஏன் இங்க வந்து சுக்குக் முறிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால முதிர்வு காலம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட முதிர்வு காலம் உள்ள ஒரு கருவியா விளங்கிச்சு. அதனால இது வந்து பங்குகளை விட வேறுபட்டது. பங்குகளுக்கு உங்களுக்கு தெரியும் முதிர்வு காலம் இல்லாத ஒரு கருவி, ஆனா சுக்குக் முறிகள் பங்குகளை போல பண்புகள் இருந்தாலும் இது வந்து பங்கு இல்லை. ஏன்? இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முதிர்வு காலம் இருக்கு. அந்த முதிர்வு கால கடைசியில் அந்த திட்டம் சொத்துரிமை நன்றாக செயற்பட்டால் உங்களுக்கான அந்த அசல் மீள செலுத்தப்படும். நன்றாக செயற்படாவிடின் உங்களோட அசல் வந்து குறைவாக இருக்கும். சில நேரம் அசலே கிடைக்காம நீங்க முதலீடு செய்த தொகையே கிடைக்காமல் போகாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களும் இருக்கு. விளங்கிச்சா? அவ பேசிக்கலி இந்த முறிகள் வந்து வழக்கமான முறிகளை நீங்க வைத்திருந்தா உங்களுக்கு வருகின்ற அந்த திட்டத்தினால வருகின்ற அந்த இடர்நேர்வுகள் வந்து குறைவு. நீங்க அந்த திட்டத்தினால வருகின்ற அந்த இடர்நேர்வுகள் இருந்து பாதுகாக்கப்படுகின்றீர்கள். விளங்கிச்சு? ஆனா சுக்குக் முறிகளை பெறும்போது அந்த திட்டத்தின் இடர்நேர்வுகளுக்கு நீங்க அந்த திட்டத்தின் இடர்நேர்வுகளை சந்திக்க நீங்க தயாராக இருக்க வேண்டும். லாபம் வந்தால் நல்ல, ஆனா நட்டமான ஒரு சூழ்நிலையில் அதனையும் ஏற்க நீங்க தயாராக இருக்க வேண்டும். அதை கொஞ்சம் இன் டீட்டெயிலா பாருங்க. என்னட்டு சொன்னா சுக்குக் முறிகள் வந்து உங்களோட சிலபஸ்ல குறிப்பிட்டே இருக்கிறார்கள். இதனை பத்தி ஒரு டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேணும். அப்ப சுக்குக் முறிகளுக்கும் ஒரு வழக்கமான முறிகளுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் இதற்கும் பங்கிற்குமான வித்தியாசமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அடுத்ததாக இருக்கிறது வந்து தொகுதி கடன்கள். இதுல டைம் குறைவா இருக்கனால ஜஸ்ட் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. தொகுதி கடன்கள் வந்து நீங்க முதலே இதனுடைய வித்தியாசத்தை பார்த்தா அதிகமான நிறுவனங்களால வெளியிடப்படுகின்றது. பாதுகாப்பு அற்ற விதத்தில இது வெளியிடப்படுகின்றது மற்றும் இரண்டு ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு முதிர்வு காலத்தை கொண்ட கடன் கருவியாக இது வெளியிடப்படுகின்றது. நீண்ட கால கடன் கருவி தான், ஆனா 5க்கு மேற்பட்ட ரீதியாக சந்தையில அவ்வளவாக வெளியிடப்பட்டு இல்லை இது மட்டும். சரியா? தொகுதி கடன்கள் எனப்படுபவை தனியார் துறை கம்பெனிகள், வங்கிகள் மற்றும் ஏனைய நிதியியல் நிறுவனங்களால் வழங்கப்படும் பிணையிடப்படாத அதாவது பாதுகாக்கப்படாத நடுத்தர மற்றும் நீண்ட கால வட்டி உழைக்கும் கருவிகளாகும். இவை வழங்குநரின் கடன் மதிப்பீட்டின் மூலம் மாத்திரமே உத்தரவாதப்படுத்தப்படுகின்றது. ஏன்னு சொன்னா இது வந்து பாதுகாப்பற்ற ஒரு கருவி. இப்ப இது வந்து கீழே பார்ப்பீங்க, தொகுதி கடன்கள் பொதுவாக பெரிய அல்லது நன்கு நிறுவப்பட்ட நிறுவனங்களினாலேயே வழங்கப்படுகின்றது. அப்ப அவ்வகையான நிறுவனங்களுக்குடைய கடன் மதிப்பீடு வந்து அதிகம். அப்ப அந்த கடன் மதிப்பீடை வைத்தை மாத்து அதுதான் அவங்களுடைய உத்தரவாதமாக இருக்கின்றது. இல்லைங்களா? அதை பயன்படுத்தி பாதுகாப்பின்றியோ இதுவும் ஒரு ஒரு சொத்தை பிணையமாக கொண்டிராமல் நீங்க இந்த கருவியை வெளியிடலாம். தொகுதி கடன்களின் உடைமையாளர்கள் கடன் வழங்கியோராக கருதப்படுவதுடன் வாங்கிய கம்பெனி ஒடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பங்குடைமையாளர்களுக்கு முன்னர் கொடுப்பனவுகளை பெற உரித்துடையவர்கள். அதாவது தொகுதி கடன்களின் உடைமையாளர்களுக்கு
தொகுதி கடன்களை முதலீடு செய்பவர்களை வந்து நாங்க கடன் வழங்குனர்களாக கடனை வழங்கியவர்களாகத்தான் நாங்க கருதுகிறாங்க. நிறுவனம் கருதுவது கடன் கொடுக்கின்ற கடனை கொடுத்தவராகத்தான் கருதுகின்றது, உரிமையாளர்களாக அல்ல, ஒரு கடன் வழங்கியவராகத்தான் அந்த முதலீட்டாளரை கருதுகின்றது. அதனால இந்த கம்பெனி ஒடுக்கப்படும் போது, அதாவது இந்த கம்பெனியை மூடும் சந்தர்ப்பத்தில் பங்குடைமையாளர்களை விட, அதாவது பங்குடையாளருக்கு முன்னர் இந்த தொகுதி கடன்களின் உடைமையாளர்களுக்குரிய அந்த கிடைக்க வேண்டிய வட்டி அல்லது அசல் தொகையை வந்து அந்த கொடுப்பனவுகளை பங்குடைமையாளர்களுக்கு முதல்ல இவர்களுக்கு தான் கிடைக்கப்படும். இல்லைங்க, ஒரு கம்பெனியை ஒடுக்கப்படும் போது அந்த கொடுப்பனவுகளை கொடுக்கும், எஞ்சிருக்கும் கொடுப்பனவுகளை கொடுக்கும் ஒரு விதம் இருக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. நாங்க முதல்ல அரசாங்கத்துக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அல்லது வேலை செய்யும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க இருந்தால் அந்த அவங்களுக்கு ஏதாவது சேலரி அரியர்ஸ் அந்த மாதிரி இருந்தா அதுகளை எல்லாம் கொடுத்து முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் கடன் வழங்கியோருக்கு, அதாவது கடனை கம்பெனிக்கு கடன் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆன கொடுப்பனவுகளை மேற்கொண்டு கடைசியாகத்தான் நாங்க பங்கு உடைமையாளர்களுக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்றோம். புரியுங்களா? அப்ப தொகுதி கடன்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா பங்குடைமையாளர்களுக்கு முதல் இவர்களுடைய கொடுப்பனவுகளை வந்து கம்பெனியை ஒடுக்கும் போது மேற்கொள்ளப்படும். அடுத்ததாக வந்து தொகுதி கடன்களின் வகைகள், அதை எங்களுக்கு நினைக்க பாக்குறதுக்கு அவ்வளவு டைம் இல்லை, அது நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதாவது இந்த தொகுதி கடன்களின் வகைகள் இருக்கு, பாதுகாப்பின் அடிப்படையில், வட்டி வீதத்தின் அடிப்படையில், மீட்பின் அடிப்படையில், பதிவுகளின் அடிப்படையில், மாற்றத்தின் அடிப்படையில் வெவ்வேறு விதங்களாக வகைப்படுத்தலாம். அதை நாங்கள் இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ இதோட இந்த லெக்சர் முடிகின்றது. இது இப்போ நாங்க அடுத்த வாரம் இந்த டாபிக்கை கவர் பண்ணோன்னா படுகடன் மூலதன கருவிகளின் என்ற அந்த கருவிகள் என்ற அந்த டாபிக் முடிகடைந்தது. அடுத்ததாக இருக்கிறது படுகடன் கருவிகளின் கணக்கீடுகள், அது முக்கியம், அதை கட்டாயமாக அட்டென்ட் பண்ணுங்க. அதுல தான் நாங்க எத்தனையோ ஃபார்முலாஸ் அதற்கான அந்த சில படுகடன் சாதனங்களுடைய அந்த சில டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி கணக்கீடு செய்யறதுன்னு பாக்கறதுக்கு அதனால அடுத்த கிளாஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கட்டாயமாக ஜாயின் பண்ணுங்க. சரியா? அதோட நாங்க இன்னைக்கான கிளாஸ் முடிப்போம். நன்றி, வணக்கம்.